இதில் சாப்பாடு போடுவாங்க. பிரைஸ் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வேளையிலே சேனல் 360 நேயர்களுக்கு அற்புதத்தின் தேவன் என்கிற நிகழ்ச்சி மூலமாய் அநேக ஊழியர்களை நாம் அழைத்து அவருடைய வாழ்க்கையில ஊழியத்தின் அனுபவங்களை குறித்து நம்ம சாட்சிகளாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய அரங்கத்திற்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறாங்க. நல்ல அருமையாக ஊழியர்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு அன்புதாசன், அநேக பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார். அவரோடு கூட தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். பாஸ்டர் ஆரோன் பால் அவர்கள் நம்ம மத்தியில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். முதலாவது இந்த சேனல்ல வாய்ப்பு கொடுத்து நான் இப்போ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான இந்த சேனலுடைய ஃபவுண்டர் நோபல் எனக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு நான் இயேசு நாமத்தில் நன்றி செலுத்துற கர்த்தர் நல்லவர். இந்த சேனல்ல என்னுடைய அனுபவத்தை சொல்லும்படியே கர்த்தர் பாராட்டினேன். அவருடைய ஈவுக்காக நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரோன் பாலா. நான் வந்து கள்ளக்குறிச்சி பக்கத்தில் புதுப்பட்டு அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் நான் பிறந்தேன். எனக்கு என்னோட கூட பிறந்தவங்க ஒரு தம்பி ரெண்டு தங்கச்சி, மொத்தம் நாங்கள் 6 பேர். எங்களுக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு இந்து குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன் வளர்ந்தேன். சரி, உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறீங்க. உங்கள் சின்ன வயசில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? உங்கள் ஸ்கூல் லைஃப் எப்படி இருந்துச்சு? அதை பற்றி கொஞ்சம் என் கூட ஷேர் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாக. ஸோ என்னுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நான் பிறந்ததுலேருந்து 5 வயசு வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா கூட இருந்தேன். ஓகே. 5 வயசுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா அம்மா வந்து என்னுடைய சொந்தக்காரங்க வீட்டில் தங்க வச்சுட்டு அவங்க டெல்லி என்கிற பகுதிக்கு அவங்க போயிட்டாங்க. அப்பா அம்மா தம்பி தங்கச்சி எல்லாமே போயிட்டாங்க. எனக்கு 5 வயசு வரைக்கும் தான் நான் அப்பா அம்மா கூட வளர்ந்தேன். ஸோ அதற்கப்புறமா நான் வளர்ந்தது எல்லாமே என்னுடைய சொந்தக்காரங்களோட உறவினர்கள் வீட்டில் தான் நான் வளர்ந்தேன். பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நாள் ராத்திரி என்னோட கூட அப்பா அம்மாலாம் இருந்தாங்க. பட் அடுத்த நாள் நான் காலைல எழுந்து பார்க்கும்போது என் கூட அப்பா அம்மா இல்லை. 5 வயசில் அப்பா அம்மா இல்லையேன்னு சொல்லி ரொம்ப ஏக்கத்தோடு தவிச்சு வந்துருவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை எனக்கு தெரிய, சின்ன வயசுல தான், எதுவும் தெரியாது. அப்போதான் அப்பா அம்மா பிரிஞ்சு வாழ்கிற ஒரு அனுபவம். பட் அதை ஏற்றுக்கொள்ள முடியல, ரொம்ப கஷ்டப்பட்ட அனுபவம் இருந்துச்சு. ஆனால் வேற வழியும் இல்லை. கூப்பிட்டால இன்னைக்கு இருக்கிற மாதிரி அப்போ ஃபோன் கால்ஸ் அதெல்லாம் கிடையாது. இது வந்து நான் சொல்ல 96 அந்த இயர் நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ என்னை ஒரு ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. நான் 1வதுலேருந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில், 1வதுலேருந்து எங்கள் பெரியம்மா வீட்டில் நான் தங்கி படித்தேன். எங்கள் பெரியம்மா வீட்டில் தங்கி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் நிறையா கஷ்டங்கள் தெரியும். அம்மா வீட்டில் படிக்கிறதுக்கும், சாரி, அம்மா வீட்டில் இருக்கிறதுக்கும் மற்ற உறவுகள் வீட்டுகள் இருக்கிறதுக்கும் நமக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம நினைக்கிறபடி எனக்கு அது வேணும்னு சொல்லி உரிமையை கேட்க முடியாது. ஸோ அவங்க பார்க்குற பார்வை கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். அப்படி தான் நானும் வளர்க்கப்பட்டேன். சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் மாட்டு சாணியெலாம், எங்கள் கிராமத்தில் மாட்டு சாணியெலாம் அல்லாதான் எனக்கு வந்து என்னோடய வேலையாக தான். ஆமாம், காலைல எழுந்த உடனே என்னோடய வேலை என்னன்னு சொன்னால் அவங்க ஷெடியூல் மாதிரி போட்டுரு. என்னோடய காலைல எழுந்த உடனே அங்கே மாடு இருக்கும். அந்த மாட்டுடைய சில நேரத்தில் அந்த மாடெல்லாம் விற்றுருவாங்க. அந்த மாடை விற்றுட்டாங்கன்னா அந்த மாட்டு சாணி அழுற வேலை வச்சுவாயிடும். ஆனாலும் அந்த புதுசாக மாடு வாங்கிட்டானா கஷ்டமாயிடும். ஐயோ, மறுபடியும் மாட்டு சாணி அழுற வேலை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது மாட்டு சாணி அள்ளி அதை தலையில் கொண்டு சுமந்துருக்கும். நிறைய பயங்கரமாக வெயிட்டாக இருக்கும், பயங்கரமாக வலிக்கும், தலையெல்லாம் மண்டை பயங்கரமாக வலிக்கும். வேறு வழி இல்லை. அதெல்லாம் கொண்டு போய் போட்டால் தான் எனக்கு ஒரு டம்ளர் கூழ் இல்லை பழைய சாதம் இந்த மாதிரி கொடுப்பேன். காலைல எழுந்தோடனே என்ன வேலை செஞ்சு சொல்லு, அப்போ தான் சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பைபிளில் கூட கெட்ட குமாரன் ஒருத்தர் போயிட்டு அந்த பன்றிகளுக்கு கொடுக்குற அந்த தவிட்டை சாப்பிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாடுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டார். அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த தெருவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேஸ்ட்டாக போகிற சாப்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கிட்ட தான் கொடுப்பாங்க. எங்கிட்ட தான் கொடுப்பாங்க. அது வெளியில் நான் வந்து கேட்பேன், அவங்க கீழே கொட்டிட்டுன்னு சொல்லுவாங்க, மாடு கொட்டிட்டுன்னு சொல்லுவாங்க. நான் கேட்பேன், நான் சாப்பிட்டுமா அந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லி கேட்பேன். ரொம்ப பழசாக இருக்கும், ரொம்ப அந்த நுரெல்லாம் வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா. அந்த நுரெல்லாம் வந்து சாப்பாடு எத்தனை நாள் சாப்பிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சனி ஞாயிறானா லீவுலாம் விடுவாங்க. அப்போ வந்து நான் மாடு மேய்க்கு தான் போகணும். மாடு இருக்கிறதுல மாடு மேய்க்க போகணும். வயலில் எல்லா வேலையும் நான் செய்வேன். இப்போ வயலில் நெல் அறுக்கிறதுலேருந்து, ஸோ வயலில் என்னென்ன வேலை செய்வாங்களோ எல்லாம், நான் விவசாயம் பண்ணுற ஃபேமிலியில் அவங்க பெரியமா இருந்ததால் எல்லா வேலையும் செய்வேன். 5 மணிக்கு எழுந்து சில நேரங்களில் போயிட்டு அந்த மண்வெட்டி எடுத்து அந்த மரிச்சி தான் சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் திருவண்ணாமலை பக்கம் தெரியும் உங்களுக்கு. ஆமாம், சில சில இடத்துல ஸ்லாங் வித்தியாசமாகிடும். கண்டிப்பாக ஒரு இடத்துல வயல் சொல்லுவாங்க, சில கோனின்னு சொல்லுவாங்க, கைனின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த இடத்துல வயல்லாம் புரியுது இல்லை? புரியுது, புரியுது. ஸோ அந்த இடத்துல தான் அப்படி நிறைய எல்லா வேலையும் நான் செய்வேன். லீவ்லாம் விட்டாங்கன்னா வயல் தான். ஸோ அப்படி ரொம்ப சின்ன வயசில் நிறைய கஷ்டப்பட்டுருக்கிறேன். நான் பள்ளிக்கூடத்துக்கு போனதுக்கான மெயின் காரணம் என்னன்னு சொன்னால், அங்கே மதியத்தில் சாப்பாடு போடுவாங்க. அந்த சாப்பாடு வாங்குறதுக்காக தான் நான் ஸ்கூல் இப்போ அதிகமாக போயிருக்கிறேன். ஞாபகம் தெரிஞ்சு அங்கே போய் தட்டு எடுத்து பேக்கில் வச்சுட்டு போவோம். பேக்கில் வச்சுட்டு போயிட்டு எப்படா பெல் அடிப்பாங்க. எனக்கு கரெக்டாக 12 மணி ஆனவே பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா காலைல கொடுத்து ஒரு டம்ளர் கூழ் இல்லை பழைய கஞ்சி அந்த மாதிரி தான். இதுவும் ரேஷன் அரிசி தான், அதுவும் ரேஷன் அரிசி தான். இந்த நெல்லாம் அறுத்து, இந்த எங்களோட ஸ்நாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நெல்லாம் அறுத்து அதை போய் ரைஸ் மில்லில் குத்துவாங்க தெரியுமா, அப்போ இந்த நொயின்னு ஒன்று வரும் தெரியுமா, அதுதான் எங்களுடைய ஸ்நாக்ஸு. ஓ, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனா அதுதான் கொஞ்சம் அதை ஊற வச்சு அதுதான் எங்களுடைய ஸ்நாக்ஸ். எத்தனை நாட்கள் எங்களுடைய ஸ்நாக்ஸே அதுதான்.
கர்த்தர் நல்லவர். எத்தனை வருஷம் நீங்க அப்பா அம்மாவை பிரிஞ்சு அந்த மாதிரியான வாழ்க்கை? 9 வருஷம். அதாவது 9வது படிக்கிற வரைக்கும் நான் அப்படிதான் இருந்துச்சு எங்களோட லைஃப். 9வது வரைக்கும் படிச்சிருக்கிறேன். பட் அது வரைக்கும் தான் அப்பா அம்மா பிரிஞ்சு இருக்க வருஷம் 9 வருஷம். அப்பா அம்மா ஊர்ல இருந்து வரும்போது நல்லா பாத்துப்பாங்க. ஓகே ஓகே. அப்பா அம்மா வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருவாங்க. அப்போ நல்லா பார்த்துப்பாங்க, அப்போ புதுசாக பாசம் காட்டுவாங்க. ஆனால் அவங்க போனதுக்கப்புறமா மறுபடியும் அதே கஷ்டம், அதே சில காரியங்கள் எல்லாம் நானும் கொஞ்சம் சின்ன வயசில். சரி, அப்பா அம்மாவோட வேலை என்னவா இருந்துச்சு? அவங்க கூலி தொழிலாளியா அல்லது ஏதாவது விவசாயம் செஞ்சாங்களா? என்ன மாதிரியான வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க? 9th முடிச்சுட்டு நான் டெல்லிக்கு போயிட்டேன். நான் 9th முடிச்சு டெல்லிக்கு போனோடனே அதான் அப்பா அம்மா வந்து இந்த குப்பை பொறுக்கிற வேலை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்பா அம்மா தம்பி தங்கச்சி எல்லாருமே இந்த குப்பை பொறுக்கிறது தான் எங்களுடைய ஃபேமிலி தொழிலாக இருந்துச்சு. அதுதான் வேதத்தில் வசனம் இருக்கலையே, அவர் சிறியவனை புரிந்து எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர் ராஜாக்களோட பிரபுக்களோட அமர பண்ணுகிறார். ஸோ அதனால தான் அதை வச்சு ஒரு பாட்டு எழுதியிருக்கீங்களா? சரி, சூப்பர். இப்போ நீங்கள் டெல்லிக்கு போனதுக்கப்புறம் நீங்களும் இதே வேலையில் இருந்தீங்களா? ஆமாம், நானும் அதுதான் வேலை, வேறு எனக்கு எதுவும் வேலை தெரியாது. அதே வேலை தான், நானும் அதே வேலை தான் செஞ்சேன். டெல்லிக்கு போனதுக்கப்புறம் நானும் அதே வேலை தான் செஞ்சேன். அப்பா அம்மாவோட கூட அந்த குப்பை பொறுக்கி அதில் வர வருமானத்தில் தான் எங்களோட வாழ்க்கை நடத்தணும். குப்பை பொறுக்கிறது வந்து ரொம்ப ஒஸ்டான ஒரு வேலை. ஏன்னா எல்லாம் இருக்கிற எல்லா குப்பையுமே எல்லா வேஸ்ட்டையும் தூக்கிட்டு போய் குப்பையில் தான் போடுவாங்க. அதில் இருந்து கலெக்ட் பண்ணுற சில பொருட்களை கொண்டு போய் கடையில் போட்டு அதில் வர வருமானத்தில் தான் எங்களை வாழ்க்கை நடத்திட்டு இருந்தோம். இதில் நிறைய அப்பாவுடைய குடி, ஆமாம், நிறைய அப்பாவுடைய குடி பழக்கம், நிறைய அப்பாவுடைய பிரச்சனை, இதெல்லாம் நிறைய அம்மா நிறைய சந்திச்சிருக்கிறாங்க. சின்ன வயசில் எங்களுக்கு சொந்தமாக வீடெலாம் கிடையாது, அது ஒரு கூட தான். சின்ன வயசில் ஏங்கியிருக்கிறோம் நிறைய நாட்கள், எங்களுக்கெல்லாம் ஒரு எதிர்காலம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏங்கியிருக்கிறோம். ஏன்னா நான் 9வது வரைக்கும் படித்தேன்றதால என் தம்பிச்சி யாருமே படிக்கல, ஸ்கூல் போனது கிடையாது. என்னுடைய ஃபேமிலியில் அதிகமாக படித்தது 9வது நான் தான். ஸோ அங்கே நிறைய நாட்கள் நான் ஏங்கியிருக்கிறேன், எங்களுக்கெல்லாம் ஒரு எதிர்காலம் இருக்கா? ஏன்னா எங்களுடைய என் லைஃப் அங்கேயே முடிஞ்சிடும், ஏன்னா கோப்ப பிறகுலேயே முடிஞ்சிடும் அப்படின்றது நான் என்ன நினைப்பு நிறைய நேரத்தில் நினச்சிருக்கிறேன், நிறைய நேரத்தில் ஏங்கியிருக்கிறேன். ஏன் நம்மளால் மட்டும் மற்றவங்க மேலே இருக்க முடியல, நம்மளால் ஏன் படிக்க முடியல, இப்படி நிறைய ஏங்கியிருக்கிற பார்த்தா. பட் ஆனால் தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாருடைய தொழில் அதுதான்றதில் ஒன்றுமே பண்ண முடியாது. நானும் பழகிட்டேன், நாலடியில் என்ன பண்ணால் அப்படியே பழகிட்டேன். காலைல 5 மணிக்கு எழுந்து அந்த கோணி போய் எடுத்துகிட்டு தெருத்துருவா போகணும், எங்கெங்கெல்லாம் குப்பை கிடக்குதோ அங்கெல்லாம் எடுத்து அது கலெக்ட் பண்ணி போடணும், சாக்காடில் இறங்கணும், பாட்டில் 1 ரூபாய் பாட்டில் கிடக்கும் அதெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணணும். இப்படி இப்படி தான், இதுதான் எங்களோட அன்றாட வேலை, இதுதான். ஸோ இதில் வர வருமானத்தில் தான் வாழ்க்கையை நாங்கள் நடத்திட்டு இருந்தோம். தோராயமா எவ்வளோ வரும் பாச? ஒரு நாளைக்கு நீங்க கலெக்ட் பண்ற அமௌண்ட், அதாவது அந்த பொருளை வச்சு கடையில போட்டோம்னா எவ்வளோ நமக்கு இதில் கிடைக்கும்? ஒரு நாளைக்கு வந்து அந்த டைம் நான் சொல்றது, இப்போ நான் எப்போ இருந்துச்சுன்னா 2006, 2007, 2008 நான் சொல்றது அந்த இயர், அந்த அதாவது ஒரு நாளைக்கு 100 ருபீஸ் உடைய வருமானம் கம்பல்சரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தாட். ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கிடைச்சா செலவு நமக்கு அந்த 100 ரூபாய்க்குள்ளவே பண்ணி ஆகணும்ல? சரி, ஓகே. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து ஏதாவது உங்களுக்கு இந்த கஷ்டமான சூழ்நிலை, நமக்கு ஏன் அந்த வாழ்க்கை, நம்ம இந்த வாழ்றது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்ததா? இல்ல மத்தவங்களை பார்க்கும் போது நமக்கு என்னன்னா அவங்கள மாதிரி நம்ம இல்லையே, நம்ம ஏன் வாழணும் அப்படிங்கிற சூழ்நிலை ஒரு மைண்ட்ல அந்த மாதிரியான எண்ணம் உங்களுக்கு வந்துச்சா? கண்டிப்பா, மத்தவங்களை பார்க்கும்போது ஏன்னா அந்த ஏன்னா இப்போ நான் போனது வந்து கரெக்டாக ஒரு 9 படிக்கணும், ஒரு 14 வயசு, 14 வயசுனாலே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம் நம்மளோட ஃப்யூச்சரை பற்றி, நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றி. கண்டிப்பாக நான் யோசிச்சிருக்கேன், நமக்கு ஏன் எதிர்காலம் இல்லை, நம்மளை ஏன் நம்மளால ஏன் அவங்கள மாதிரி இருக்க முடியல. அங்கே அங்கே இருக்கிற பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போவாங்க, ஹிந்தி பேப்பர்லாம் ஸ்கூல் போகும்போது அப்போ நான் பார்ப்பேன் நம்மளாலையும் படிக்க முடியுமா, இங்கேயும் படிக்கலாமா, இப்படி நிறைய நாட்கள் யோசிச்சிருக்கிறேன். பட் ஆனால் சூழ்நிலை அப்படிதான்ற மாதிரி ஒன்றுமே பண்ண முடியாது. அங்கேயும் சில நேரங்களில் தம்பி தங்கச்சியோட கூட சேர்ந்து குடும்பமாக பிச்சை எடுத்த அனுபவங்கள்லாம் இருக்குது, போய் பிச்சை எடுத்து சாப்பிடுவோம். ஆமாம், பிச்சை எடுத்து வீடுகள் தோறும் கதவு தட்டி ஹிந்தியில் பிச்சை கேட்போம். ஹிந்தியில் வந்து குடுங்கம்மான்னு கேட்டால் கொடுப்பாங்க, அதை ஒரு சப்பா சிலெல்லாம் விரட்டி அடிப்பாங்க, சிலெல்லாம் கொடுப்பாங்க. அது இல்லாமல் அந்த காய்கறி மண்டி இங்கெல்லாம் போயிட்டு அந்த பழத்தை அழுகி போன பழம்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து சாப்பிட்ருக்குறோம். அப்புறம் எங்களுடைய புது ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே புது பஜார்னு ஒன்று இருக்குது. புது பஜார்னால் புதன்கிழமை அன்னைக்கு ஒரு பஜார் போடுவாங்க, அதான் அது பேர் புது பஜார். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பழைய ட்ரெஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது வந்து 10 ரூபாய், 15 ரூபாய் பழைய ட்ரெஸ் வச்சு அடைக்க அழகாக வச்சுருப்பாங்க. அந்த பழைய ட்ரெஸ் 10 ரூபாய், 15 ரூபாய் கொடுத்து நாங்கள் வாங்கி போடுவோம், அதுதான் எங்களுக்கு புது ட்ரெஸ்ஸு. செப்பல் வந்து பார்த்தீங்கன்னா புது செப்பல் வாங்குறதுலாம் எப்பயாவது ரேர் தான், ஆனால் மற்றபடி நாங்கள் விதவிதமாக போடுவோம். இந்த காலில் ஒரு செப்பல், இந்த காலில் ஒரு செப்பல், ஏன்னா ரெண்டுமே பிஞ்சிருந்து வேஸ்ட்டாக போச்சு குப்பையில் போட மாட்டாங்க. ஒரு செப்பல் பிஞ்சிருந்துன்னா குப்பையில் போடுவாங்க இல்லையா? நாங்கள் கலெக்ட் பண்ணி, ஏன்னா நாங்கள் எங்களோட வேலையாக தானே, அப்போ நிறைய நான் ஷூவில் நிறைய வச்சுருந்தேன், கலர் கலராக வச்சுருந்தேன். இந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களோட வயசு என்ன ஃபஸ்ட்டு? அதான் இந்த 14, 15, 16, 16, 17 வரைக்கும், 17, 17, 18 அந்த கேப் தான்.
நாலு வருஷம் ஆமா நாலு வருஷம் அந்த வயசுல பசங்க எல்லாம் வந்து ஜாலியா இப்போ அந்த டைம்ல என்ன ட்ரெண்டிங்கா இருக்கோ அந்த மாதிரி நம்ம வாழணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அது எதுவுமே நீங்க அனுபவிக்கல. சரி, முதல் முதல் நீங்க ஆண்டவரை உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா ஆண்டவரை பத்தி, இல்ல நீங்களா அறிஞ்சுக்கிட்டீங்களா? முதன் முறையாக ஆண்டவரை பற்றி யார் சார்? ஏழாவது படிக்கும் போது நான் சண்டே கிளாஸ் வந்து எங்கள் ஊரில் புதுப்பட்டு அப்படின்ற கிராமத்தில் பாஸ்டர் சாலமோன் சலத்துற அவங்க வந்து அந்த டைமில் தான் அவங்க ஊழியத்துக்கு வந்த புதுசு. நீங்கள் டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே போயிட்டு வந்தீங்க? ஓகே. ஆமாம். அப்போ ஒரு லீவில் வந்து ஒரு மாதம் லீவில் வந்து அங்கே போகும்போது அந்த டைமில் வந்து காந்தி மதினு ஒரு அத்தை இருப்பாங்க. அவங்க நைட் நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பிட்டு வச்சு பசங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு கதை சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் 2003 தான் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டேன். 2003 நான் 7th படிச்சுட்டு இருக்கேன். ஓ, 2003 7th படிக்கிறேன். அப்போ தான் வேர்ல்டு கப் கூட இந்தியா தோத்துச்சு, கூட ஆஸ்திரேலியா கூட தோத்துச்சு. ஆமாம், அந்த மேட்ச்சில் நான் பார்த்துட்டுருக்கேன். அவங்க வீட்டிலேருந்து தான் பார்க்குறேன். அப்போது ஸோ அதனால் எங்களை ஞாபகம் இருக்கு அந்த வருஷம். அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்க தான் முதல் முறையாக அந்த நோவா கதையை எனக்கு சொன்னாங்க. நோவா கதையை சொல்லி எப்படி உலகம் அழிஞ்சிச்சு, எப்படி எல்லாரும் நோவா எல்லாத்துலேயும் சொன்னார், எல்லாரும் கூப்பிட்டாங்க யாரும் வரல அப்படின்றது நல்லா சொன்னோடனே, இன்னைக்கு நிறைய பிரசங்க கேட்டிருக்கிறேன், நானும் நிறைய பிரசங்கம் பண்ணுறேன், ஆனால் அன்றைக்கி அவங்க சொல்லி கொடுத்த அந்த நோவா கதை இன்னும் மறக்கல. அந்த நைட்டு ஞாபகம் வரும் எனக்கு. அந்த ஆக்சுவலி அந்த எப்படி ரசிக்கப்படுன்னு யாருன்னா கேள்வி கேட்டாவே எனக்கு அந்த ஆன்டியும் ஞாபகம் வந்துருவாங்க, அந்த நைட்டும் ஞாபகம் வந்துடும். ஏன்னா அங்கே போய்ட்டு மைண்டு அந்த ஞாபகம் வந்துடும். ஏன்னா அந்த ராத்திரி இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி நான் ஒரு ஊழியக்காரனா வந்திருக்க முடியாது. ஸோ சண்டே கிளாஸ் மூலியமாக ரசிக்கப்பட்டேன். ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்க யாராவது சண்டே கிளாஸ் டீச்சர் யாருன்னா என்னன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுற விஷயம் நான் மத்தினால. ஏன்னா சண்டே கிளாஸ் எடுக்கிற பிள்ளைங்க தான் நிறையா ஊழியக்காரை உருவாக்கி விட்டுருக்காங்க. நான் விசுவாசிக்கிற நீங்களும் சண்டே கிளாஸ்ல ரசிக்கப்பட்டிருக்கேன். நிறைய ஊழியக்காரங்க சண்டே கிளாஸ்ல ரசிக்கப்பட்டிருக்காங்க. அதனால சண்டே கிளாஸ் ஊழியத்தை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. சண்டே கிளாஸ் ஊழியத்தை செய்கிற பிள்ளைங்க உண்மையாக செய்யுங்க. அநேக ஊழிய யாருக்கு தெரியும், நீங்கள் போடுற நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு எஃபெக்டும் அநேக ஊழியக்காரை உருவாக்கலாம். கண்டிப்பாக நான் உங்கள் ஏற்ற நாமத்தில் வாழ்த்துறேன். சண்டே கிளாஸ் டீச்சர் யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஸோ சண்டே கிளாஸ் மூலியமாக தான் நான் ரட்சிக்கப்படும். ஏழாவது படிக்கும்போது நான் டெல்லிக்கு போனதுக்கு அப்புறமா இப்போ என்னென்னா எல்லாருக்குமே இல்லை ஒரு கதை ஒரு கனவு இருக்கும். எனக்குள்ளேயும் ஒரு கனவு வந்துச்சு. நான் நிறைய இடத்துல டெஸ்டிமோனி சொல்லியிருக்கேன், நான் சொல்லாத விஷயத்த இங்கே சொல்கிறேன். அப்படின்னா எனக்குள்ளே சின்ன வயசில் என்ன ஆசை இருந்துச்சுன்னா நான் ஒரு கிரிக்கெட் பிளேயராக வரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ஒரு பக்கம் சினிமாவில் பெரிய பாடலாசிரியராக வரணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு, இன்னொரு பக்கம் கிரிக்கெட் பிளேயராக வரணுன்ற ஆசை இருந்துச்சு. நான் டெல்லிக்கு போய் அந்த இடத்துல அங்கே வந்து எனக்கு நல்லா கிரிக்கெட் விளையாடுறது டைம் கிடைக்கும். ஏன்னா நான் காலைல வேலைக்கு போனால் 10-9 மணிக்கெலாம் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் நல்லா எனக்கு ஃப்ரீ நிறைய நேரத்தில் அங்கே பேட்டு பால் எல்லாமே பயங்கரமாக கீழே கிடக்கும், நல்லா கீழே கிடக்கும் எல்லாமே. என்ன பண்ணேன், என்னோடய வேலை என்னென்னா அந்த கிரிக்கெட் எடுத்துகிட்டு கிரவுண்டுக்கு போயிடுவேன், பால் எடுத்துகிட்டு கிரவுண்டுக்கு பேட் எடுத்துகிட்டு கிரவுண்டுக்கு போயிடுவேன். வெறி என்னென்னா எப்படியாவது எனக்கு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் விளையாடணும்னு பயங்கரமான ஒரு வெறி, பயங்கரமான ஒரு ஆசை. இப்போ என்னன்னா அதுக்கு நான் விளையாடணும் அப்படின்னு சொன்னால் எப்படியாவது இது வந்து நான் எங்கேயும் ஷேர் பண்ணதில்ல. ஸோ ஆமாம், விளையாடணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு என்னன்னா அது ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட் கிளப்பில் போய் சேரணும். அதில் அதுக்கப்புறமா நம்ம நிறைய அதுக்கு செலவு பண்ணணும். ஸோ அதே இடத்துல எனக்கு என்ன நடந்துச்சுன்னா நான் இருக்கிறேன், நான் ஒரு ஊருக்கு ஒதுக்கு போகிறமான கூடாரம் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த கிரவுண்டு பக்கத்தில் கிரவுண்டு ஓரமாக, அந்த கிரவுண்டு ஓரமாக அப்படின்றதால பக்கத்துலேயே கிரவுண்டு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு அந்த ஹிந்தி பீப்புள் வந்து ஒரு கிளப் ஒன்று ஆரம்பித்தாங்க. ஸோ அதில் போய் நான் கேட்டேன், என்னை சேர்த்துப்பீங்களா அப்படி சொல்லி கேட்டேன். உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி எனக்கு ஃபுல்லாக மாலும். ஆ, நான் போய் கேட்டேன், என்னை சேர்த்துப்பீங்களா? 4 வருஷம் அங்கே இருந்ததில்ல, அங்கே பேசுறது வாங்குறது போகிறது விற்கிறது எல்லாம் ஹிந்தி தான். ஆமாம். ஸோ அதனால் ஃபுல்லாக ஹிந்தி தெரியும். அது இல்லாமல் கிரிக்கெட் மேலே இருக்கிற ஆர்வத்தில் நான் அந்த 30 நாளில் அந்த இங்கிலீஷ் ஹிந்தி படிக்க கற்றுக்கிட்டேன். ஓ, ஃபுல்லாக அந்த நியூஸ் பேப்பரில் வரும் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக கிரிக்கெட்டில் யார் எவ்வளோ ஸ்கோர் பண்ணாங்க, அது நல்ல பயங்கரமான வெறி. அப்போ டிவிலாம் அங்கே கிடையாது, இந்த ரேடியோவில் வச்சு ஸ்கோர் பாங்க இந்திய கமெண்ட்ஸ் மட்டும் கேட்டுரும், அவ்வளோ வெறி இருந்துச்சு சின்ன வயசில். அப்புறமா ஒரு டிவி கிடச்சிது, அந்த டிவி வச்சு ஆண்டனா மாதிரி ஒன்று மரத்தில் கட்டிட்டு அதுலேருந்து ஒரு சொறி விட்டா அதில் தூர்தர்ஷன் மட்டும் வரும். அப்போ மேட்ச்லாம் தூர்தர்ஷனில் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அன்றைக்கி அதை பார்த்துட்டு இருந்தோம். அப்போ போய் அங்கே கிரிக்கெட்டை நான் கேட்கும்போது இந்தமாதிரி சேர்த்துப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் கண்டிப்பாக நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறையா அந்த கிளப்பில் சேர்ந்து நல்லா விளையாட்டுருக்கேன். அந்த கிளப்பில் இருந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் இருந்தாங்க. அதுலேருந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணோம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போகிறதுக்கு. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே என்னோடய பேர் ரெஃபர் பண்ணாங்க. நான் ஒரு பவுலரு. ஸோ என்னோடய பேர் வந்து பேப்பரில் வந்திருக்கு, என்னோடய ஃபோட்டோ பேப்பரில் வந்திருக்கு. ஆமாம், நான் கலெக்டர் கையில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். அடுத்த லெவல் போகணும், அதாவது மண்டல் லெவலில் போய்ட்டு அண்டர் 16, நம்ம 16 வயதுக்கு உட்பட்டு கிரிக்கெட்டில் அண்டர் 16 கான்பூர் லெவலில் போய் விளையாடுறது, அதாவது உத்தரப்பிரதேஷ் டீமில் செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு அது ஒரு டீம் வந்துச்சு. என்னன்னா நான் கிரிக்கெட் விளையாட்டு வந்தால் எங்கள் அம்மா சோறு போட மாட்டாங்க. ஓ, அவங்க அதனால் அவனுக்கு பேட்டு பேட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுவாங்க, பயங்கர நிறைய திட்டு வாங்கியிருக்கிறேன். நேரத்தில் சாப்பிடாமல் பார்த்துருக்கேன், கிரிக்கெட் தான் முக்கியம் அப்படின்ட்டு. அப்புறம் அதில் ஃபஸ்ட் டைமாக என்னோடய பேர் பேப்பரில் ஃபோட்டோலாம் பேப்பரில் வந்தோடனே எங்கள் அம்மாவுக்கு ஹாப்பி ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைமாக என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு ஒன்று புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அந்த இன்டர்வியூக்கு நான் இதுக்கு ட்ரையலுக்கு போகிறேன். ட்ரையல் மீன்ஸ் அங்கே நிறைய பசங்க வந்து அவங்களுடைய திறமை காட்டுவாங்க, ஒரு செலக்டர் நின்றுருப்பாரு, அந்த செலக்டர் வந்து எப்படிப்பட்ட நல்லா விளையாடுறவங்களும் செலக்ட் பண்ணி அடுத்த லெவல் கொண்டு போவாங்க.
நான் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் செலக்ட் ஆகி அடுத்த லெவல் மண்டல் லெவலில் ஒன்று இருக்குது மீரட்டுன்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசில் மீரட் லெவலில் போகணும். அங்கே நான் என்ன பண்ணுறேன், காலையில் 4 மணிக்கு எழுந்து என் தம்பி தான் ஃபஸ்ட் டைமாக ரிக்ஷா மறிச்சிட்டு வந்து என்ன ரயில்வே ஸ்டேஷன் ட்ராப் பண்ணுறான். அப்போ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே வருது ஃபேமிலியிலேருந்து. ஆனால் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா எனக்கு இடுப்பில் வந்து ஒரு சுருக்கு வந்துச்சு. அதாவது நான் ஒரு பவுலர்னா எகிரி என்ன பண்ண முடியும், போட முடியும், போட முடியும். ஆமாம், அந்த டைமில் நான் தோத்துட்டேன். ஓ, அந்த டைமில் நான் தோக்கலைன்னா ஆண்டர் பிடிச்சிருக்கேன். பயங்கர வெறி இருந்துச்சு. நல்லா கிரிக்கெட்டில் நல்லா ஒரு ஃபோக்கஸ் பண்ணி நல்லா விளையாடுவேன். எவ்வளோ பெரிய பேட்ஸ்மேன் இருந்தாலும் விக்கெட் எடுக்கிற அளவுக்கு நல்லா அந்த வெறி இருந்துச்சு எனக்கு. கிரிக்கெட் பெரிய எப்படியாவது ஆகணும் அப்படின்ற ஒரு வெறி இருந்துச்சு. பயங்கரமாக விளையாண்டேன். பட் ஆனால் ஆண்டவர் அனுமதிக்கலன்னு இப்போ தெரியுது. ஓகே, இப்போ சினிமாவில் வந்து பாட்டு எழுதுற ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நமக்கு ஒரு ஆசை வருதுன்னா ஒருத்தரை நம்ம பார்த்து தான் அவங்கள மாதிரி வரணும்னு நமக்கு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் சினிமாவில் பாட்டு எழுதுற அந்த ஆசை எப்படி வந்தது உங்களுக்கு? சினிமாவில் சின்ன வயசுலேருந்தே எனக்கு வைரமுத்து, இந்த நாமுத்துக்குமார் அவங்களுடைய பாட்டு எழுத, அவங்க பாட்டு வரிகள்லாம் பயங்கரமாக இருக்கும், செம்மையாக இருக்கும் அவங்களோட வரிகள்லாம். சின்ன வயசுலேருந்து இப்போ அந்த ஒரு ரூபா பாட்டு புக்கு, ஒரு படத்துக்கு ஒரு ரூபா பாட்டு, அந்த பாட்டு புக் வரும். அதை வந்து நான் என்ன பண்ணேன், ஸ்கூல் படிக்கும்போது அந்த புக்கில் வச்சுப்பேன், சமூக அறிவியல் அறிவியல். ஏன்னா அதான் மதியத்துக்கு அப்புறமா எடுக்கிற ஒரு செக்ஷன். மரத்தடையில் தான் உட்கார வைப்பாங்க. அதனால் டீச்சர் அவங்க உட்காந்து பாட்டு நடத்திட்டு இருப்பாங்க. நான் பாட்டு புக்கு படிச்சுட்டு அந்த டைமில் அந்த பாட்டு புக்கில் வர பாட்டு புக்கெலாம் ஃபுல்லாக மெமரி பண்ணுவேன். கிட்டத்தட்ட 100 நான் படித்த 1வதுலேருந்து 9வது வரைக்கும் எல்லா ஸ்கூல்லையுமே நான் பாடியிருக்கேன். ஓ, கடைசியாக பாடின பாட்டு வந்து 9வதுல ஒவ்வொரு பூக்களுமே அந்த டைம்ல ஆட்டோகிராஃப் அப்படின்னு. ஓகே ஓகே, சரி. நீங்க அதை இப்போ ஏதாவது பாடல் அது மாதிரி எழுதிருக்கீங்களா? நிறைய பாட்டு எழுதிருக்கீங்க. 50 பாட்டுக்கு மேலே சினிமா பாட்டுக்கு. நானே ஒரு சுச்சுவேஷன் யோசிச்சு, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், இந்த மாதிரி ஹீரோவுக்கு எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு. சான்ஸ் கேட்டு போயிருக்கீங்களா எங்கேயாவது? ஆமா, நிறைய நான் கேட்டிருக்கேன். ஆக்சுவலி 2009 நான் முதன் முறையாக அந்த வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காத 2009 நான் சென்னைக்கு முதன் முறையாக வரும்பொழுது என்னுடைய கனவு என்னென்னா, அடுத்தது கிரிக்கெட் முடிஞ்சு அடுத்தது பாடல் ஆசிரியராக வரணுன்ற ஒரு கனவோடு சென்னைக்கு பஸ் ஏறி வரேன். பட் இந்த நாட்களில் நான் வளர வளர எனக்குள்ளே இயேசுவை கொஞ்சம் வளர ஆரம்பித்தார். ஆமாம், இயேசுவும் ஒரு தெய்வம்னு நினச்ச இடத்துலேருந்து இயேசு மட்டும் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி 2009 தான் நான் பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு அப்பப்போ போவேன், எப்பயாவது போவேன். அந்த மாதிரி முகப்பேரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 2011 தான் சென்னையில் கோடம்பாக்கத்துக்கு நான் ஃபஸ்ட் டைம் வந்தேன். எனக்குடைய ட்ரீம் என்னென்னா, கோடம்பாக்கத்தில் போய் எப்படியாவது பாடல் எழுதணும் அப்படின்னு சொல்லி, பாடலாசிரியராக வரணும்னா கோடம்பாக்கத்தில் சினிமாக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லி கிராமத்தில் சொல்லி வளர்த்ததால் இந்த கோடம்பாக்கம் எங்கே இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது. சென்னைனாவே பெரிய ஏரியா அப்படின்ற மாதிரி. அப்போ நான் கோடம்பாக்கத்தை கண்டுபிடிச்சி அங்கே போயிட்டு என்ன பண்ணணும், ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்து அங்கே நிறையா கே கே நகர், சாலிகிராமம், அசோக் நகர், வடபழனி, இப்படி நிறைய சினிமா கம்பெனியில் நான் வாய்ப்பு கேட்டிருக்கிறேன். என்னோடய பாடலை திருப்பி கொடுத்துருக்குறேன். ஆனால் எந்த சினிமா கம்பெனிலேருந்து வாய்ப்பு அந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்காததுனால தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஊழியத்தில் பயன்படுத்துகிறார். சரி, ஓகே. இதை தவிர்த்து வேறு ஏதாவது கனவு இருந்துச்சா உங்களுக்கு? அதாவது பிஸ்னஸ் அளவில் எனக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை, அது நிறைவேறலை அப்படின்ற மாதிரி. இப்போ இது ஸ்போர்ட்ஸு, இந்த சினிமா கனவுகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நமக்கு வந்து இந்த பிஸ்னஸ் எனக்கு பண்ணணும்னு ஆசை அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆசை இருந்ததா உங்களுக்கு? நான் வந்து மொபைல் ஷாப்பில் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஓ, எனக்கு மேரேஜுக்கு அப்புறமா. ஆமாம், மேரேஜுக்கு அப்புறமா எனக்கு 2012 ஜூன் மாதம் மேரேஜ் நடந்துச்சு. அதனால் நான் வந்து அப்போ முடிச்ச உடனே நான் மொபைல் ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தேன். மொபைல் ஷாப்பில் நல்லா பெரிய பிஸ்னஸாக வரணும்னு ஆசை இருந்துச்சு, பட் அதில் ஃபெயிலியர் ஆச்சு. ஓ, ஆமாம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் சென்னைக்கு வந்து முதல்ல வரும்போது 2011 தான் நான் கோடம்பாக்கம் பகுதிக்கு வந்தேன். இப்போ என்னன்னா, ஃபஸ்ட்டு ஊழியத்துக்கு என்ன, முதல்ல ஏசு யாருன்னு தெரிஞ்சதுன்னு ஊழியமே பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஏசு யாருன்னு தெரியாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் சின்ன வயசில் சொல்லி கொடுத்த அந்த விதைகள், அந்த பாடல்கள்லாம் என் மனசில் நல்லா பதிய ஆரம்பிச்சு. தண்ணீர்கள் கடக்கும் போது நாதாவும் திருக்கரத்தின் இசை கருவினான், உணுக்கரூர் இருக்கிறார், அப்புறம் நீரின்றி வாழ்வை தெரியவா, இந்த பாடலாம் எனக்கு நல்லா மனப்படமாக தெரிய ஆரம்பிச்சு. எப்படின்னா சினிமா பாட்டு பாடுவேன், இதோட இதுவும் பாடுவோம், அவ்வளோதான், மற்றபடி வேறு டிஃப்ரெண்ட் தெரியாது. பட் நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பிக்க ஆரம்பிக்க ஆண்டு ரெண்டு கூட பேச ஆரம்பிக்கிறது உணர்வு ஒன்று முடிஞ்சு. கோடம்பாக்கத்தில் ஒரு பாஸ்டர் இருந்தார். நான் 2011 கோடம்பாக்கம் பவர் ஹவுஸில், பட் அந்த பாஸ்டர் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல. வந்து நான் தேடுறேன், ஏன்னா அவர் நிறைய சொன்னார். அவர் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஊடி அடைப்பு இருக்குது போது அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்னென்னு கூட தெரியாதா போ சர்ச்சில். ஆனால் அந்த பாஸ்டர் இப்போ நான் தேடுறேன், அந்த இடத்துல சர்ச்சும் காணும், அந்த பாஸ்டரும் காணும். அவங்க வீட்டில் போய் பார்த்தா வேற ஒருத்தங்க இருக்காங்க. ஆமாம், அப்போது அப்போதான் சர்ச்சுக்கு நான் ரெகுலராக போக ஆரம்பிச்சு. இப்போ என்னென்னா, 2012 எனக்கு மேரேஜ் நடந்துச்சு. அதாவது நான் எதிர்பார்க்காதபடி எனக்கு லவ் மேரேஜ் தான். நான் 20 வயசு முடிஞ்சு 21வது வயசுலேயே, ஆமாம், ஜூன் 4 வந்தால் எனக்கு பர்த்டே. ஜூன் 21 எனக்கு மேரேஜ் நடந்துச்சு. அப்போ 20 வயசு கொஞ்ச நாள் அதுக்குள்ளே. அதனால் நான் 2012 அப்புறமா தான், ஊருக்கு போனதுக்கு அப்புறமா தான் நான் ரெகுலராகவே என்ன பண்ணேன் அப்படின்னா சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி எப்பயாவது போக நின்றுவேன். இப்போ அப்போ ரெகுலராக போக ஆரம்பிக்கும் போது தான் இந்த இயேசுனா யாரு அப்படின்றது எனக்கு புரிஞ்சிச்சு.
ஆனா 2011ல நான் ஸ்தானம் எடுத்துட்டேன். இப்போ எல்லாரும் வந்து தேவன் வந்து மனிதரை உண்டாக்குனதுக்காக மனசாபப்பட்டார். ஆனா எங்க பாஸ்டரோ எங்க பாஸ்டர்மாவோ எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்ததுக்காக மனசாபப்பட்டாங்க. ஏன்னு சொன்னா நான் சர்ச்சுக்குள்ள போகும்போது என்ட்ரி ஆகும்போது சினிமா பாட்டு பாட்டு போவேன், சர்ச்சுக்குள்ள போனோடனே இயேசுவ பாட்டு போடுவேன். இதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க கண்டுபிடிச்சி அவனுக்கு நான் ஏன் ஞானஸ்தானம் கொடுத்தேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. பட் நான் விசுவாசி இன்னைக்கு அந்த சர்ச்ல இருந்து கத்துற ஊழியக்காரன். அப்படிதான் வந்து உங்க ஆண்டவருக்குள்ள நீங்க வந்து என்டர் ஆகுறீங்க. 12க்கு அப்புறமா தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா இன்வால்வ்மென்ட் ஆகுறேன். 2013ல தான் என் கையில சிறுவர் ஊழியத்தை எங்க பாஸ்டர் கொடுத்தாரு. ஓகே ஓகே. அதே என்னன்னு சொன்னா நான் கொஞ்சம் பாடுவேன்றதால நீங்க பசங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுப்பான்னு சொல்லி பாட்டு சொல்லி கொடு சொல்லி கொடுத்தாங்க. பட் நான் எதுலயும் மாறலாம். ஊழியத்துக்கு உங்களுக்கு யாராவது கம்பல் பண்ணாங்களா நீங்க ஊழியம் செய்யணும் அப்படின்னு, இல்ல நீங்களா விருப்பப்பட்டு வந்தீங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து நீ ஊழியக்காரனா வரணும், நீ ஊழியக்காரனா வரணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் சரி நிறைய பேர் வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அப்படி வந்தீங்களா இல்ல அது உங்களுக்கே வந்து ஊழியம் செய்யணும்ன்ற வாஞ்ச வந்தது, அது எப்படி வந்துச்சு? அதாவது எனக்கே ஊழியம் செய்யணுன்ற வாஞ்ச வந்துச்சு. எனக்கு யாரும் கம்பல்லாம் பண்ணல. அதான் அந்த எங்க பாஸ்டர் வந்து சிறுவர் ஊழியத்தை என் கையில கொடுக்கும்போது, பட் அந்த ஊழியத்துல நான் செய்ய செய்ய சிறுவர் ஊழியம் தான் ஃபர்ஸ்ட் என்னுடைய ஆரம்ப ஊழியம். 2013ல இருந்து 2018 வரைக்கும் அந்த ஊர்ல செஞ்சேன். அங்க செய்ய செய்ய என்னாச்சு அப்படின்னா எனக்கு அந்த வாஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. பசங்க மேல இருக்க தாகம், எங்க பாஸ்டர் சண்டே மட்டும் தான் நடத்த சொன்னாரு, ஆனா எனக்கு இருக்கிற வாஞ்சுன்னா அந்த சண்டே மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லி வெனஸ்டேயும் போய் நடத்தேன். புதன்கிழமை சண்டே ரெண்டு நாள் நடத்தினேன். ஃபுல்லாவே ஸ்நாக்ஸ் எல்லாமே நான் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். ஊழினா எங்கெல்லாம் கடை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி போக ஆரம்பிக்கிற நேரத்துல கடையில செம்ம லாஸ் வர ஆரம்பிச்சிச்சு. கடையில நான் கடையெல்லாம் இருக்கிறது இல்ல. 50 ரூபாய்க்கு சரி ஒரு நாளைக்கு 50 ரூபாய் தண்டல் கட்டணும்னு சொல்லிட்டு 5000 ரூபாய் தண்டல் வாங்கினா அதுல வந்து 5000 ரூபாய் 500 ரூபாய் குடிச்சு 4500 ரூபாய் கையில் கொடுப்பாங்க. அதை நம்ம 100 நாள் கட்டணும். அன்னைக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபாய் தானே கட்டிடலான்னு சொல்லி வாங்கினது ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் கட்டி ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. 2015 அந்த ஸ்டேஜ்ல. இப்ப என்னன்னா அந்த தண்டல்காரங்க வர நேரம் எனக்கு தெரியும் இந்த நேரத்துல வருவாங்கன்றதுக்கு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு கட்ட முடியாது. கொஞ்சம் நிறைய நெருக்கடி பயங்கரமா வர ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப பிரச்சனை. கடன் எங்க சொந்தக்காரங்க மத்தியில எனக்கு ஒரு பேர் இருந்துச்சுன்னா அது கடன்காரன் அப்படின்றது. என்னால எப்படி கடன் வந்துச்சு அப்படின்ற, ஏன்னா எனக்கு எந்த ஒரு தாட்டுமே இல்லாத ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு பிளானுமே இல்லாத ஒரு நேரத்தில் திருமணம் பண்ணிட்டேன் அப்படின்றதால அந்த சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. கடன் வர நிறைய ஆரம்பிச்சு எப்படி சமாளிக்க போறேன், நிறைய ராத்திரிகள் தூங்காம அழுதுருக்குறேன், எப்படி கடனை அடைக்க போறேன், எப்படி கடனை சமாளிக்க போறேன். ஆமா, இதன் மத்தியில சண்டே கிளாஸ் ஊழியத்துக்கு போயிடுவேன். நானே செலவு பண்ணுவேன். தண்டல்லாம் வாங்கி பசங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறேன். தண்டல்லாம் வாங்கி பசங்களுக்கு நான் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி எல்லாமே நான் பண்ணுவேன். இதுல கடன் நிறைய ஆக ஆரம்பிச்சிச்சு. நிறைய ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு கட்டத்துல ஆண்டு 2016ல முழு நேரமா என்ன ஊழியத்துக்கு அடைக்கிற சத்தம் எனக்கு அப்ப கேட்க ஆரம்பிச்சு. என்னன்னு சொன்னா நீ இருக்கிற பலத்தோட இப்போ நினைப்பு இருந்தானு அல்லவான்னு சொல்லி அந்த வார்த்தை எனக்குள்ள பேச ஆரம்பிச்சிச்சு. இப்ப நம்ம தான் யோசிப்போம், ஆண்டவர் தான் பேசுறாரா இல்ல நம்மளா யோசிக்கிறோமா அப்படின்ற மாதிரி. அதனால அந்த 2016 ஃபுல்ல நான் அந்த அது வாரம் எங்க போனாலும் ஊழியத்துக்கான அழைப்பு தான். 2011 நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். 2000 எனக்கு அபிஷேகம் வேணும். அபிஷேகத்தை குறிச்சு நிறைய பிரசங்கம் பண்ணேன். அபிஷேகம் எனக்கு பெறவே இல்லை. எங்க பாஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா உனக்குலாம் எங்க போனாலும் அபிஷேகமே கிடைக்காது. ஏன்னா உன்னோட சுபாவமே மாறல. 2016ல சொல்றேன் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா திருப்பத்தூருக்கு போறேன். திருப்பத்தூர்ல 3 நாள் சாமி ஜபதி ஐயா என்ன அபிஷேகம் பெற்றே ஆகணும்ன்ற ஒரு வைராக்கியத்தோடு அவங்கள்ட்ட சொல்றேன். அவங்க சொல்றாங்க நீ எங்க போனாலும் உனக்கு அபிஷேகமே பெறாது கிடைக்காது, ஏன்னா உன்னோட சுபாவம் மாறல. ஆமா, அப்போ நான் 3 நாள் வந்து அந்த இடத்துல 2வது நாள் ஃபர்ஸ்ட் நாள் ஃபுல்லா பயங்கரமா அபிஷேகம் நிரம்புறாங்க, எனக்கு அபிஷேகமே கிடைக்கல. 2வது நாள் பயங்கரமா மதிய செக்ஷன் முடிஞ்சிச்சு. ஈவினிங் செக்ஷன் அபிஷேகம் ஒருவேளை எங்க பாஸ்டர் சொன்ன மாதிரி தான் நடக்குமோ அப்படின்னு ராபின்சன் அவர் வந்து மெசேஜ் கொடுத்துருந்தாங்க ஈவினிங் செக்ஷன்ல. அப்போ வந்து இது வரைக்கும் அபிஷேகம் பெறாதவங்க யாருன்னா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கைத்துக்கு சொன்னாங்க. நிறைய பேர் வந்தாங்க. முதல்ல நான் போய் நின்றுட்டேன். அப்ப ஏசப்பட சொன்னேன் எங்க பாஸ்டர் அம்மா இப்படி சொல்லியிருக்காங்க, அபிஷேகம் வந்து நான் பெறாம இங்க என்ன பண்ண மாட்டேன் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வாஞ்சர் கேட்கும்பொழுது அப்ப எனக்குள்ள ஒரு 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 சுழல் காற்று மாதிரி வந்து எனக்குள்ள இறங்கினுச்சு. ஆமா, அது என்னால இன்னைக்கு நினைச்சாலும் ஒரு மகிமையான அது 1000 லைட்டு போட்டா ஒரு பிரகாசம் வரும் தெரியுமா, அந்த பிரகாசம் என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கிட்டத்தட்ட 15 நிமிஷம் அந்த இடத்த ஒரு வழி பண்ணிட்டேன். எத்தனை பேர் பிடிக்கிறாங்க பிடிக்க முடியல. எனக்கு அப்போ வந்துச்சு பெரிய சந்தோஷம், ஏன்னா பாஸ்டர்மா சொன்னாங்க அது பயங்கரமா. அதுக்கப்புறமா ஆண்டு நிறைய பேச ஆரம்பிச்சாரு. ஊழியத்துக்கு அழகா கூப்பிட ஆரம்பிச்சாரு. இப்போ 2016 செப்டம்பர் மந்த்ல ஒரு மேரேஜ்க்காக நாங்க என்ன பண்றோம், குடும்பமா என்ன பண்றோம், கடையை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வழி இல்லை. பயங்கரமான கடன் ஆச்சு. கடன் ஆன உடனே மே மாசம் 20 தேதி நான் அபிஷேகம் பெற்றேன். ஆமா,
அப்போ செப்டம்பர் மாசம் நாங்க சென்னைக்கு ஃபேமிலியோட என்ன பண்றோம், போட்டுக்கிற ட்ரெஸ்ஸோட கூட சென்னைக்கு வரோம். என்ன பண்ண போறோம்னா, ஒரு 2-3 மாசம் சென்னையில வேலை செஞ்சுட்டு அந்த கொஞ்சம் இருக்கிற கடனை கொஞ்சம் அடைச்சிட்டா கொஞ்சம் 1500 ரூபாயிலிருந்து கம்மியா கட்டுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் மொபைல் ஷாப் ரன் பண்ணிக்கலாம். நம்ம சொல்லல வைக்கப்பட்ட இடத்துல உங்க தலை நிமிடம் அங்கதான் கடங்கான நினைக்கிறோம், அதே இடத்துல கத்துற உயர்த்துவார்ன்றது என்னுடைய தாட். அந்த இதுல அதன் மத்தியில் சிறுவர் ஊழி தர விட்டுட்டு வந்துட்டுமே, சாப்பிட வந்துருமோ பாவம் வந்துருமோ இப்படிலாம் இந்த யோனாவோட கதெல்லாம் வேற ஞாபகம் வந்துச்சு. அவர் இங்க போசனா இங்க போனாரு இதெல்லாம் ஞாபகம் வந்தோடனே, சரி 2 மாசம் எப்படியாவது கஷ்டப்பட்டுட்டு நானும் என் ஒய்ஃப் வேலைக்கு போய் சம்பாரிச்சு அந்த கடனை ஓரளவுக்கு அடைச்சிட்டு மறுபடியும் போய் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற தாட்டோட வந்தேன். செப்டம்பர் நவம்பர் டிசம்பர் இதெல்லாம் அக்டோபர்ல டிசம்பர் போச்சு. அப்போ ஒரு ஒரு வேலை கடை ஒரு ஹோட்டல் தான் வேலைக்கு சேர்ந்தோம், எஸ்எஸ் பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல். ஒரு நாளைக்கு 250 ரூபாய் கொடுப்பாங்க, 2500 ரூபாய் கூடம்பாக்கத்துல வீட்டு வாடகை. அதுல வீட்டு வாடகை ஒன்று எடுத்து எதுவுமே நாங்கள் கொண்டு வரல, எந்த பாத்திரமும் கொண்டு வரல, போட்டு ட்ரெஸ்ஸோட கூட எப்பயாவது ஊருக்கு போனா அப்போ போகும்போது ஒரு சில ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவோம். அந்த மாதிரி தான் இருந்ததே தவிர மற்றபடி எதுவுமே கொண்டு வராம தான் வந்தோம். ஏன்னா என்ன பண்ண போறேன்னு தெரியாம வந்தோம். அந்த நேரத்தில் 2017 நியூ இயர் சர்வீஸில் ஆண்டவர் பேசுகிறாரு ஃபஸ்ட் டைம் என் கூட. நீ நினைக்கிற நீயா வந்து கடன் பிரச்சனை சென்னைக்கு வந்துருக்குற அப்படின்னு நீ நினைக்கிற, ஆனால் நீயா வரல சென்னைக்கு, நான் தான் உனக்கு கூட்டிகிட்டு வந்தேன், நீ ஊரில் எதை இழந்தியோ அதை நான் உனக்கு இங்கே தருவேன் அப்படின்னு சொல்லி அந்த நைட்டில் ஆண்டவர் வாக்கு பண்ணார். அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டேன், என்னை அழைத்தவர் என்று. ஓகே, அப்போ வந்து 2016 நீங்க மினிஸ்ட்ரிக்காக உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கல்ல? இல்ல கூப்பிட்டாரு, நான் ஒப்பு கொடுக்கல. நான் ஒப்பு கொடுத்தது வந்து 2000 ஆக்சுவலி வந்து சாதாரணமான ஒப்பு கொடுக்க முடியாதுல்ல, அந்த சாதாரணமா அந்த அந்த பாதைக்குள்ளான்னு கொண்டு போயிட்டு நிறைய உடைச்சு. இப்போ என்னன்னா, நான் எந்த கோடம்பாக்கத்துல வந்து சினிமாக்காக பாட்டு எழுதி வந்தனோ இன்னைக்கு அதே கோடம்பாக்கத்தில் அனுப்பி வச்சு கொடுத்துருக்காரு, அவருக்காக பாட்டு எழுதி வச்சிருக்காரு. இது நம்ம அறிவிக்க எட்டாது, ஏன்னா சென்னையில் எத்தனையோ ஏரியா இருக்கு இல்லையா. ஆமா, எந்த எந்த கோடம்பாக்கத்துல சினிமாக்கு தானே நீ பாட்டு பாடுன்னு நினைச்சேன், அதே கோடம்பாக்கத்துல எனக்காக பாட்டு பாடு. நீங்க ஆண்டு நிறைய பாடல்கள் கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து எப்படிப்பட்ட பாடல்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடல் கொடுப்பாங்க. எனக்கு கொடுக்குற பாடல் எல்லாமே ஆறுதல் படுத்துற மாதிரி தான் இருக்கும், கேட்கறவங்கலாம் அழுதுருவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் போய் அழுகுற மாதிரியே பாடிக்கிறேன், நான் என்ன பண்ண, நானும் சந்தோஷமா பாடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன், ஆனால் சந்தோஷம் வர மாட்டேன். கத்து நல்ல அந்த ஆறு அந்த பாதைகளை கொண்டு போய் சில நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், இந்த மாதிரி உனக்கு நிறைய பாதைகளை கொண்டு போயிட்டு கடன் பிரச்சனை, எனக்கு பயங்கரமான கடன் பிரச்சனை. இப்போ 2500 ரூபாய் சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, கடன் பிரச்சனை தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், அவங்களுடைய ராத்திரி தூக்கம் வராது, என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது, எப்படி நம்ம குடும்பத்தை ரன் பண்ண போகிறேன்னு தெரியாது, வாடகை கட்ட முடியாது, இப்படி பல காரியத்தின் மத்தியில் ஆண்டவர் பேசினார். இது மாதிரி நான் உன்னை உடைக்கிறேன், உனக்கு வந்து நான் ஆறுதல் படுத்துகிற பாடலை நான் நிறைய கொடுக்குறேன், அந்த பாடலை வச்சு அநேகருக்கு நான் ஆறுதல் படுத்துறது நான் ஆயத்தமாக இருக்கிறேன், நீ உன்னை ஒப்பு கொடுப்பையா அப்படின்னு அந்த சத்தியம் எனக்குள்ளே கேடுச்சு. ஏசப்பா இதுவே தாங்கல்ல ஏசப்பா, ஆனாலும் நீங்கள் எனக்கு நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் செய்கிறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் ஒப்பு கொடுத்தேன். அப்போ நிறைய பாடல்களை ஆண்டவர் வந்து கொடுக்க ஆரம்பித்தார். 2018 நிறைய பாடல்களை கொடுக்க ஆரம்பிச்சாரு, நிறைய கஷ்டம், நிறைய உபத்திரவங்கள். ஆண்டவரை கேட்ட ஏன் இத்தனை பாடுகள், ஏன் ஆண்டவர் இத்தனை கஷ்டங்கள் அப்படின்னு கேட்கும்பொழுது ஆனர் வந்து ஒரு சில பாடல்களை கொடுக்க ஆரம்பிச்சு. சரி, உங்களுடைய முதல் மெசேஜ் எங்க கொடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா, 2019 பிப்ரவரி 10 நடுவீரப்பட்டு ஃபர்ஸ்ட் நெல்சன் அவங்க சர்ச்சில் முதல் மெசேஜ் கொடுத்தேன். அங்கே ஃபர்ஸ்ட் டைமாக நான் கூப்பிட்டுருந்தாங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் டைமே என்ன ஒரு சர்ச்சில் கூப்பிட்றது என்னெல்லாம் கூப்பிடுவாங்கன்னு நினைச்சேன். அப்போ என்னை முதல் முறையாக அவங்க கூப்பிட்டு, அந்த பாஸ்ட் இப்போ இல்லை, அவர் இறந்துட்டார். அப்படியே ஓகே. ஸோ அது யாராவது உங்களுக்கு மெசேஜ் கொடுக்கறதுக்கு ஐடியா என்ன கொடுத்துருக்குறாங்களா, இந்த மாதிரி கொடுக்கணும், இல்லை யாருக்கிட்டையாவது ஒப்பீனியன் கேட்டிருக்கீங்களா? இப்போ மெசேஜ் கூப்பிட்டுருக்குறாங்க, நிறைய ஆன்லைனில் தான் மெசேஜ் கேட்பேன், ஆன்லைனில் மெசேஜ் கேட்பேன். நான் யார்ட்டையும் எனக்கு தெரிஞ்சு கேட்கல, நான் மெசேஜ் ஆன்லைன் நிறைய கேட்கறதா எப்படி மெசேஜ் கொடுக்கணும். ஃபஸ்ட் டைம்ன்றதுல எனக்கு வந்து பயமாக இருந்துச்சு. 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன் நினைக்கிறேன், ஐ திங்க் 2 வாரத்துக்கு முன்னாடி முட்டி தான் போட்டு என்ன பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி. பட் அந்த மெசேஜ் எனக்கு ஞாபகம் இருக்குது இன்னமும், அதுதான் அவர் முகத்தை நோக்கி பார்த்து வைக்கப்பட்டு போனதில்லை அப்படின்ற அந்த டாப்பிக்கில் நான் பேசினேன். அதுதான் முதல் பிரசங்கம். சரி ஓகே, நீங்களே வந்து சபை ஆரம்பிச்சது எப்போ? 2018 வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆகஸ்ட் மாதம் 8 முதல்ல ஒரு வீட்டில் ப்ரேயர் ஆரம்பித்தேன். என்னுடைய தாட் இன்னொன்று என்ன சொன்னா, வெளியில் எங்கேயாவது போயிட்டு ஊழியம் நடத்தணும். ஏன்னா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கும்போது சொன்னாங்க, சென்னையில் தெருவு திரு சர்ச்சு அதெல்லாம் போய் ஒரு திரு 2 சர்ச்சு 3 திருச்சி வந்துருச்சு பக்கத்து காம்பவுண்ட்லேயே சர்ச்சு. அதுவும் இங்கே ஒரு சர்ச் இருக்கு, ஆப்போசிட்ல ஒரு சர்ச்சுக்கு, பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கு. அதனால இப்ப என்னோட தாட் என்னன்னா, சென்னையில சர்ச் ஆரம்பிக்கிறது என்னோட விருப்பம் இல்லை. ஏன்னா தெருக்கு தெரு சர்ச் இருக்கு, சபையே இல்லாத ஒரு கரம் ஒரு ஆர்வம் இருக்குல்ல, ஒரு வாஞ்ச இருக்குல்ல, துடிப்பு இருக்குல்ல, இயேசுக்காக சாக கூட ரெடின்ற மாதிரி. எங்க வந்து ரொம்ப கொடுமையா இருக்குதோ அங்க அனுப்புங்க இயேசுப்பா, நான் போறேன். நான் உண்மை ஆண்டுட்டு சொன்னேன், சாக கூட ரெடி, ரத்த சாட்சியம் மாதிரி கூட ரெடி. ஏன்னா அந்த அந்த வாலிபாய்ஸ்ல ஒரு துடிப்பு இருக்கும், ஆண்டு இருக்கா ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற அந்த தாட். நான் ஆண்டுட்டு கேட்டு நார்த் இந்தியாவில கொடுங்க நான் போறேன்,
ஹிந்தி நான் நினச்சவர்கள் அதுக்காகவே ஹிந்தி கற்றுக்கொடுத்துருப்பார் அப்படின்ச்சு எங்கள் நார்த் இந்தியா கூட அனுப்புங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட நிறையா கேட்டிருக்கேன். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் வந்து ஏன்னு சொன்னால் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சர்ச் இருக்குது, கிராமத்தில் சர்ச்சே இல்லை சார், நிறைய கிராமத்தில். பட் ஆண்டவருடைய பிளான் என்கூட எனக்கு வெளிப்படுத்தின சில காரியங்கள் என்னென்னு சொன்னால், ஒரு கிராமத்தில் சர்ச் இருந்துச்சுன்னா அந்த அந்த கிராமத்தில் அந்த சர்ச்சில் அந்த கிராமத்துக்காரன் மட்டும்தான் வருவான், ஆனாலும் குறிப்பிட்ட ஜாதிக்காரங்க தான் வருவாங்க. இந்த ஜாதிக்காரங்க சர்ச்ல இருந்தா அடுத்த ஜாதிக்காரங்க வர மாட்டாங்க, அது கிராமத்துல இருக்கு. ஆனா சென்னையில அப்படி இல்ல, எல்லா ஒரு காரங்களும் சென்னைக்கு வருவாங்க, எல்லா ஜாதிக்காரங்களும் சென்னைக்கு வருவாங்க. இங்க தீயை பத்த வச்சா கிராமத்துல பத்தி எரியும் அப்படின்ற ஒரு வெளிப்பாடு ஆமா ஒரு ஆண்டவர் எனக்கு கொடுத்த நான் விசுவாசிக்கிறேன். அதனால சென்னையில ஒன்று எத்தனை சர்ச் வந்தாலும் பத்தாது நான் சொல்லுவேன் இப்போ. கண்டிப்பா ஆமா, எல்லா மக்கள் எல்லா மாவட்டத்துல இருக்கிற பாதி பேர் இங்கதான் இருக்காங்க, இங்கதான் இருக்கிறாங்க. இன்னும் எத்தனை சர்ச் வந்தாலும் இப்போ கணக்குப்படி 6000 சர்ச் இருக்குன்னு சொல்றாங்க, இன்னும் 6000 சர்ச் வந்தாலும் பத்தாது. சென்னையில அத்தனை ஆட்கள் இருக்கிறாங்க. ஆமா சரி ஓகே, அதனால வந்து சென்னையிலேயே உங்களுடைய சபையை ஆரம்பிச்சீங்க. முதல்ல வந்து நான் ஒரு மந்த்லி ஒரு மீட்டிங் தான் நடத்தினேன், மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு இன்வைட் பண்ணி நடத்திட்டு இருந்தேன். ஸோ அதை அப்படியே ஆண்டவர் சர்ச்சா மாத்த சொல்லி பிளான் கொடுத்தேன். நான் நிறைய வந்து சர்ச் நடத்துறதுக்கான நான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் யார்ட்டையும் அசிஸ்டண்டாகவும் இல்லை, பைபிள் காலேஜும் போகலை, சர்ச் நடத்துறதுக்கு வந்து எனக்கு எதுவும் தெரியாது. ஆனாலும் ஆமாம் கத்தர் நடத்துகிறார், ஆமாம் அவர் அடைச்சாரன் கண்டிப்பாக நடத்துறாரு நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக எவ்வளோ சூழ்நிலைகளை நீங்கள் தாண்டி வந்திருக்கிறீங்க உங்கள் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உங்கள் ஊழியத்தின் பாதையாக இருக்கட்டும், நிறைய பாடுகளை கடந்து தான் வந்திருக்கிறீங்க. நிறைய ஊழியர்களுடைய சாட்சி இப்படி தான் இருக்குது. சரி, எல்லாரும் பாடுபட்டு தான் அந்த ஊழியத்துக்கு, அதாவது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாரு. கண்டிப்பாக கண்டிப்பாக அதை கற்றுக் கொடுத்து தான் ஊழியத்திற்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கிறாரு. ஏன்னா ஊழியத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால் நமக்கு சமாளிக்கிறதுக்கான ஒரு தைரியம் வேணும். அதனால தான் வந்து ஆண்டவர் புடமிட்டு நம்மளை வந்து கொண்டு வந்து சேர்க்கிறாரு. ஸோ இந்த சூழ்நிலையில் இப்போ உங்கள் சபையில் இப்போ எத்தனை விசுவாசிங்க இருக்காங்க பாஸ்டர்? எங்கள் சர்ச்சில் வந்து இப்போ ஒரு 30 பேர் 30-35 பேர் வராங்க. சூப்பர், நம்மளோட கிருபையில் வராங்க. அது ஒரு பெரிய விஷயம். நம்ம ஒரு 30 பேருங்கிறது ஒரு சிட்டியில் நம்மளை சேர்க்கறது அது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் அதாவது இந்த ஷார்ட் டைமில் வந்து இவ்வளோ பேரை நீங்கள் சேர்த்து இந்த கோடம்பாக்கம் பகுதி, ஏன்னா நீங்கள் ஆசைப்பட்டது கோடம்பாக்கத்தில் சினிமாவுக்கு பாட்டு எழுதணும்னு ஆசைப்பட்டீங்க. பட் ஆனால் ஆண்டவருக்காக பாட்டு எழுதுறதுக்காக கோடம்பாக்கத்தில் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார். இது வரைக்கும் எத்தனை பாட்டு எழுதிருக்கிறீங்க? இது வரைக்கும் ஒரு 50-60 சாங் எழுதி வச்சிருக்கிறேன். அதுல ஒரு 10 சாங் ரிலீஸ் பண்ணிருக்கேன். ஓகே, அதுல ஒரு பாட்டுல நானும் பாடி இருக்கிறேன். ஓகே சரி, நீங்க முதல்ல எழுதின பாட்டு? நான் முதல்ல எழுதின பாட்டு வந்து ஆக்சுவலி அந்த பாட்டு நான் சும்மா நார்மலாக எழுதின பாட்டு வந்து அது வந்து வாலிபருக்காக ஒன்று எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த பாட்டு வந்து அவ்வளோ பெருசாக எனக்கே வந்து டச்சாக கத்தராது விட்டுட்டேன். அது ரிலீஸ் பண்ணல, ரிலீஸ் பண்ணல, அது விட்டுட்டு எழுதியும் வைக்கல, அந்த 50 கணக்குலேயே வைக்கல. 50 எனக்கு தெரிஞ்சு நல்ல நான் முதல்ல எழுதின பாட்டு அப்படின்னு சொன்னால் ஏசப்பாவை தேடி பாருங்கன்னு சொல்லி ஒரு காஸ்பல் சாங் ஒன்று எழுதியிருக்கிறேன். அதுக்கப்புறமா என் தேவைகளை அறிந்தவர். ஓகே, அந்த ஏசப்பாவை அறிஞ்சிப்பாரா? தேடிப்பார், தேடிப்பார். அந்த பாடல் ரிலீஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணல, அது பண்ணல. எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க போல. நானும் ஃபர்ஸ்ட் எழுதின பாட்டுன்னு ரிலீஸ் பண்ணல. ஆமா, அதுக்கப்புறம் வர பாட்டு தான். ஓகே சரி, ஓகே. நீங்க ஃபுல் ஆல்பம் ரிலீஸ் பண்ணிருக்கீங்களா? நான் வந்து அந்த பீரியட் வந்து ஆல்பம்லாம் கிடையாது, ஆல்பம்லாம் கிடையாது. அதான் ஒவ்வொரு சாங் ரிலீஸ் சிங்கிள் சிங்கிளா தான் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. சரி, இப்போ ஏதாவது லேட்டஸ்ட்டாக ஏதாவது பாடல் எழுதியிருக்கிறீங்களா? நான் இப்போ லேட்டஸ்ட் நிறைய சாங் எழுதியிருக்கிறேன், இப்போ 2 சாங் ஒர்க் போயிட்டுருக்கு. ஒர்க் போயிட்டுருக்கு, அது ஏதாவது பாடி காட்ட முடியுமா? இன்றைக்கு காணும் எகிப்தியனை இனியும் உன் வாழ்வில் காண்பதில்லை, கர்த்தர் உனக்கு சொன்னதெல்லாம் செய்யும் அளவும் கைவிடுவதில்லை, கர்த்தர் உனக்கா யுத்தம் செய்வார், பார்வோன் சேனையெல்லாம் அழித்திடுவார். கர்த்தர் உனக்கா யுத்தம் செய்வார், பார்வோன் சேனையெல்லாம் அழித்திடுவார். ஒரு வழியை மனிதன் அடைத்தாலும் வானத்தை உனக்காய் திறந்திடுவார், ஒரு வழியை மனிதன் அடைத்தாலும் வானத்தை உனக்காய் திறந்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததும், நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் பெரிய காரியங்கள் செய்திடுவார், புதிய காரியங்கள் செய்திடுவார், பெரிய காரியங்கள் செய்திடுவார், புதிய காரியங்கள் செய்திடுவார். சரி ஓகேப்பா. சரி, சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, சபை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்
ஏன்டா நம்ம ஊழியத்துக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்துச்சா? ஃபஸ்ட்டு 2020ல் தான் வந்து ஆண்டவர் சபை ஆரம்பிக்கிற மாதிரி நிறைய நேரத்தில் நிறைய பேர்கிட்ட கவுன்சிலிங் ஆலோசனை கேட்கும்போது நீ சுயமாக தான் முடிவெடுக்கிற அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் நம்ம கூட பர்சனலாக பேசுறது நமக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு சர்ச் ஆரம்பித்தோடனே 2020 ஜனவரி 3 எங்களுக்கு சர்ச் டெடிக்கேட் பண்ணோம். சர்ச்சோடைய அட்வான்ஸ் வந்து 25,000 ரூபாய் கேட்டாங்க. ஆக்சுவலி அது 50,000 ரூபாய் எங்களுக்காக, 25,000 ரூபாய் கொடுத்தாங்க சர்ச்சுக்காக. பட் அந்த அதுலேயுமே 8,000 ரூபாய் மட்டும்தான் என்ன பண்ண கொடுத்தோம், மீதி வந்து 2 வாரத்தில் அங்கே தரேன்னு சொல்லிட்டு சர்ச் டெடிக்கேட் பண்ணிட்டு அற்பமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபை தான். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, 2வது வாரம் வந்துடுச்சு. அந்த 1st வாரம் நல்லா சர்ச் நடத்திட்டு 2வது வாரம் ஆண்டவர் நம்ம தேவையெல்லாம் சந்திச்சுட்டு வரு அப்படின்ற ஒரு எண்ணம். அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாகணும்னா 17,000 ரூபாய் நான் கொடுத்தாகணும், 17,000 ரூபாய் கொடுத்தாகணும். பட் என்கிட்ட அந்த டைமில் சுத்தமாக இல்லை. சண்டே ஆச்சு. சண்டே ஆனவுடனே சர்வீஸ் முடிச்சுட்டு அந்த ஹவுஸ் ஓனர் பாட்டி பார்க்கறதுக்குள்ள நான் கிளம்பிட்டேன். ஏன்னா காசு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபோன் பண்ணி பார்த்தாங்க, எடுக்கல. அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் கே கே நகரில் நம்ம மோசஸ் ராஜசேகர் அவங்க சர்ச்சில் பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்துச்சு. அதில் உட்காந்துட்டு மெசேஜ் கேட்டிருக்கிறேன். ஃபஸ்ட் ஆனந்த் தான் மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தார். எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் வருது, அந்த மெசேஜே கேட்க முடியல. அப்படியே நான் சேரில் இப்படி உட்காந்துட்டேன். என்ன நான் என்ன கேள்வினா, ஏசப்பா நீங்கள் தான் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிங்களா இல்லை நானாக சபை ஆரம்பிச்சிட்டேன்? எல்லாத்தையும் மாதிரி கேள்வி தானே, நீங்கள் தான் சபை ஆரம்பிக்க சொன்னீங்களா இல்லை நானாக சர்ச் ஆரம்பிச்சிட்டேன்னா அப்படின்ற எனக்கு ஒரு பயங்கரமான கேள்வி. ஒன்றுமே பண்ண முடியல அன்றைக்கி. அப்படியே அது சாப்பாடுலாம் சாப்பாடு போட்டாங்க. அப்போ எல்லாருமே ஒருத்தர் என்ன பண்ணார், கார்டு கொடுத்துட்டு இருந்தார். அந்த டைமில் ஒரு பாஸ்டர் எனக்கு ஒரு கார்டு கொடுத்தாரு, அந்த வசனம் காட்டுக்குல. அந்த வசனத்தை திருப்பி பார்த்தா பின்னாடியெல்லாம் காலண்டர் இருக்கும். பின்னாடி திருப்பி பார்த்தா உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் ஆமேன்னு சொல்லி பாக்கெட்ல வச்சுக்கிட்டேன். அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பார்க்கு, பொன்மணி மாளிகைக்கு ஆப்போசிட் ஒரு பார்க் இருந்துச்சு. இப்போ அங்கே பார்க்கில் உட்காந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கால் வந்துட்டே இருந்துச்சு. இப்போ என்ன கேள்வி வந்துச்சுன்னா, அவனால் அட்வான்ஸே கொடுக்க முடியல, எப்படி அவங்க சர்ச் வாடகை கட்டுவாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டேன், அவனுடைய வார்த்தைக்கு அழைப்புக்கு கீழ்படிஞ்சு ஃபுல் டைம் ஊழியத்துக்கு வந்ததால் எப்படி வாடகை கட்டுவான்ற ஒரு கேள்வி. 8,000 ரூபான்றது பெரிய ஒரு தொகை. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றது அன்றைக்கி உட்காந்துட்டு பயங்கரமாக அழுகுறேன். நீங்கள் தான் அழைச்சிங்களா இல்லை நானாக வந்து சபை ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஏசப்பட கேள்வி கேட்டே இருக்கும்பொழுது ஒரு எதார்த்தமாக ஒரு அம்மா ஃபார்வர்டு மெசேஜ் மாதிரி அனுப்புவாங்க. அந்த டைமில் என்னோட வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்டு மெசேஜ் வந்துச்சு. அந்த அம்மா பேர் கலைச்செல்வி. அந்த அம்மா வந்து நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், அம்மா அந்த மாதிரி எனக்கு ஒரு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள், ஆண்டவர் தான் அழைச்சாரா இல்லை நானே சர்ச்சுக்கு வந்துட்டேன் இப்படி ஒரு பிரச்சனைம்மா அப்படின்னு. அந்த அம்மா எனக்கு யாருன்னு தெரியாது. ஆமாம், அப்போ தான் கொஞ்சம் அந்த வாட்ஸ்அப் மூலிமா பழக்கம் வராங்க. அந்த அம்மா என்ன கேட்டாங்கன்னா, வேறு எதுவுமே கேட்கல, எவ்வளோ தேவைப்படுதுன்னு கேட்டாங்க. நான் சொன்னால் 17,000 ரூபாய் தேவைப்படுதுமான்னு நினச்சேன். உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அனுப்பி நான் அனுப்புகிறேன். இதை ஆண்டர் செஞ்சதுனால நினச்சி கூட பார்க்கணும் அவ்வளோ. ஏன்னா சாதாரணமாக கிடச்சிட்டு அதோட வழி வேதனை தெரியாது. அந்த அளவுக்கு பாடுபடுத்தி அந்த கால் பண்ணி இத்தனைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், என் விசுவாசிகள்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறேன், 2,000 ரூபாய் கொடுங்க நம்ம சேர்ந்து கொடுத்துட்டு மீதி அவரமாக தரேன்னு சொல்லலாம். எல்லாருமே இல்லை 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 இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அற்புதத்தை என்னால் இது பண்ணவே முடியல. ஏன்னா அழைச்சவர் நடத்துவார் அப்படிலாம் அந்த வரியிலேருந்து அந்த பாடலாம் வந்துச்சு. தேவைகள் என் கண் முன்னே மதிலாக நின்றாலும், நெருக்கங்கள் என்னை சுற்றி தடையாக நின்றாலும். ஸோ இந்த பயங்கரமான ஒரு நெருக்கம் அப்படியே வந்துச்சு. இந்த அந்த டைமில் அந்த அக்கௌண்ட்டில் அந்த காசு போட்டுடனே சுபாமதி அக்கா அக்கௌண்ட்டில் அனுப்பிச்சி விட்டாங்க. எங்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் கூட கிடையாது, அவங்க அக்கௌண்ட்டில் தான் அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த காசு எடுத்துகிட்டு வந்து அந்த கொடுக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. கற்றுனால அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் வந்துச்சு. இப்போ வாடகை கட்டியாகணும், 1st மாதம் வாடகை, ஜனவரி மாதம் வாடகை, பிப்ரவரி மாதத்தில் 10ஆம் தேதிக்குள்ளே கட்டியாகணும். இப்போ அதுக்கும் காசு இல்லை. ஏன்னா நாங்கள் ஃபுல் 3 நேரமாக ஊழியத்துக்கு வந்ததால் ஜனங்க சர்ச்சில் வந்து 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு மேலே காணிக்கு போட மாட்டாங்க. ஆமாம், அதனால் வேலையே கிடையாது. ஃபுல் டைம் ஊழியத்துக்கு வந்தாச்சு. சர்ச் தான் சர்ச் விட்டால் வேறு எதுவும் கிடையாது. பெரிய ஆட்களும் கிடையாது, 10 பேர் தான். 10 பேர் வச்சு ஆரம்பிச்சிட்டு எங்கள் ஃபேமிலியோட சேர்த்து அப்போ பெருசாக இருக்காது. 10ஆம் தேதி வந்துச்சு, எத்தனை பேர் வந்தால் 8,000 ரூபாய் வாடகை கட்டி ஆகணும். அப்போ என்ன ஆச்சுன்னா, காலையில் கூகுள் பேர் செக் பண்ணுற ஒரு 60 ரூபாய் இருந்துச்சு. இப்போ பாட்டிமா வந்து கேட்குறாங்க, வாடகை கொடுங்க எல்லாம் காலி பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வாடகை கொடுங்க எல்லாம் காலி. நான் ஒரு மீட்டிங் போயிட்டு வரேன், என்னோடய சர்ச்சில் ஒரு பொண்ணு இருக்குது லூர்துன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்கு. அவங்க சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து நான் அந்த மாதிரி சர்ச்சு காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் உட்காந்துட்டு ஜான்வெஸ்லி அவங்க பாட்டு, அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லை, இந்த பாட்டு தான் பாடிக்கிட்டே இருக்கேன். உமா விட்டாயா, அந்த அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லை இந்த பாட்டு அடிக்கடி நான் பாடிக்கிட்டே இருக்கேன்னா அவர் தானே அழைச்சாரு. இப்போ கூகுள் பே செக் பண்ணி பார்த்தா 8,000 ரூபாய் இருக்கு. ஆமாம், அதை அப்படியே கொண்டு வந்து அந்த பாட்டிட்டு கொடுத்தா அந்த பாட்டி நினச்சிருப்பாங்க, என் வச்சுக்கிட்டே தரல அப்படின்னு. அந்த அற்புதம் அப்புறமா தான் சுகத்தர் நல்லவர். அந்த நான் நிறைய அற்புதங்களை செஞ்சு அண்ட் ஒரு நான் தான் அழைச்சேன், நீ ஏன் வரல, ஒரு ஆர்வனை போல அழைக்க தேவனால் அழைக்கப்படாவிட்டால் ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் வருவதில்லை. அதுதான், நீயா வரல, தானா வரலன்னு நினைச்சத நானா உன் அழைச்சேன் அப்படின்றது அந்த ஒரு அற்புதத்தின் மூலமா கன்ஃபார்ம் பண்றது. அதான் இந்த ப்ரோக்ராமோட பேர் அற்புதத்தின். ஆமா,
சரி இதுவரைக்கும் உங்க லைஃப்ல மறக்க முடியாத சம்பவம் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் ஷேர் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறது. வரைக்கும் சின்ன வயசுல இருந்து இவ்வளவு நாளா ஆண்டவர் நடத்தி வந்தாரு, இந்த சம்பவத்தை மட்டும் என்னால மறக்கவே முடியல பிரதர் அப்படின்னு ஏதாவது இருக்கா? என்னுடைய கடன் எல்லாத்தையும் ஆண்டவர் அடைச்சாரு. ஒரு டைம் என்னன்னா நான் சொன்னாலே பயங்கரமான கடன், 2018 பயங்கரமான ஒரு கடன். என்ன மறக்க முடியாத சூழ்நிலை நிறைய இருக்கு நம்ம கிட்ட, அனுபவத்தில் நிறைய இருக்கும். பட் ஒன்று ரெண்டு மட்டும் சொல்றேன். என்னன்னா 2018 நவம்பர் மாதம் 19 இங்கேருந்து நாங்கள் கள்ளக்குறிச்சிக்கு போகிறோம். கள்ளக்குறிச்சிக்கு நாங்கள் ஃபேமிலியாக போகிறோம். 6 மணி நேரம் ட்ராவல் எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு. என்னன்னா அந்த நேரத்தில் எனக்கு ஃபுல்லாக யாரும் என் கூட பேசிகிட்டே இருக்கிறாங்க, என்னன்னா ஊழியத்துக்கு நீ ஒப்புக்கொடு, ஊழியத்துக்கு ஒப்புக்கொடு. எனக்கு பயங்கரமான கடன் இருந்துச்சு, நம்ம கடன்கள் மத்தியில் அந்த பிரச்சனைகள் மத்தியும் போதெல்லாம் எங்கேயாவது போயிடலாம் இல்லை செத்துடலாம் இப்படிலாம் நிறைய நாட்கள் யோசிச்சிருக்கேன். கடன் பிரச்சனை தாங்க முடியாது, டெய்லியும் டார்ச்சர் பண்ணுற அனுபவங்கள். இப்போ என்ன வேலைக்கு போனால் அந்த மாதத்துல தான் வருமானம் வரும், இப்போ ஒன்றுமே இல்லை, வேலையும் கிடையாது, எதுவுமே இல்லை. புதுசாக வேலைக்கு போனாலும் ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைக்கிறாரு, இந்த ஊழியம் செய்ய முடியாது. புதுசாக வேலைக்கு போனால் 12 மணி நேரம் வேலை, நான் படித்த படிப்புக்கு ஹோட்டல் வேலை தவிர, ஹோட்டலில் சப்ளை வேலை தவிர எனக்கு எதுவும் தெரியாது. ஆமாம், இதனால ஹோட்டல் வேலைனாலே சண்டே லீவ் கிடையாது, ஹோட்டல்லாம் அப்போதான் பிஸியாக இருக்கும். ஆமாம், அதனால் இப்போது இந்த வேலைக்கு போயிட்டா என்ன பண்ண முடியாது. ஆனா ஆண்டரோட கிருபை வந்து பக்கத்துல ஒரு கார் கம்பெனியில வேலை கிடைச்சிச்சு. ஒரு முன்னாடி வந்து 8000 ரூபாய் சம்பளத்துக்கு பவர் ஹவுஸ்ல ஒருத்தொண்டு போய் கேக்குறேன், அவன் என்ன சொல்றான் அப்படின்னா 7500 ரூபாய் உனக்கு சம்பளம் தரேன், நீ ஒர்க் பண்ண அப்படின்னு சண்டே லீவ் தந்துற எடுத்துக்கோ அப்படின்னா, நான் ஒரு 8000 ரூபாய் கொடுங்கண்ணா அப்படின்னு பயங்கரமா கேஞ்சிடறேன். அவன் இல்லப்பா 7500 ரூபாய் தான் தரேன், முடிஞ்சவா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். இப்போ 7500 ரூபாய் வச்சு 2000 ரூபாய் வாடகை, 2500 ரூபாய் வாடகை கட்டி பசங்க இருக்கிறாங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ அடுத்து அன்னைக்கு போய் நைட்டு அழுவுற ஏசப்படின்னா, நீங்கள் சொன்னீங்க நீங்கள் தான் சென்னை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டருடைய ஆண்டு ரொம்ப நல்ல ஒரு என்ன, அடுத்த நாள் நான் 8000 ரூபாய் சம்பளத்து கேட்டேன், 15000 ரூபாய்க்கு சம்பளம் கிடைக்குது. ஸோ எனக்கு அதில் ஆண்டவர் தான் அழைச்சிட்டு வந்தன்றது கன்ஃபார்ம் பண்ணுற சில நேரத்தில் நெருக்கடி கொடுக்குறாரு, அந்த நெருக்கடியில் அவர் தெய்வம் என்றது ப்ரூவ் பண்ணுறாரு. இப்படி அந்த 15000 சம்பளம் குடிச்சு கொஞ்சம் அப்படியே ரன் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ அந்த 2018 நெருக்கம் பயங்கரமாக வந்த உடனே என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், பயங்கரமான கடன், இதில் நிறைய பாடல் அந்த டைமில் ஜீவன் திரும்ப வார்த்தை, ஒரு தாயின் கருவிலே தேவைகளை அறிந்தவர், ஆறுதலாக இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படி நிறைய சாங். ஆக்சுவலி எந்த சாங் எல்லாமே இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆறுதலாக இருக்குது அப்படின்றத ஒவ்வொருத்தரும் கால் பண்ணி சொல்லும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அடுத்து அதுக்கு தான் அந்த பாடலுக்கு பாடத்தில் கொண்டு போனார் அப்படின்ற மாதிரி. அப்போது 2018 நவம்பர் 19 ஊருக்கு போகும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, பேசுற நீ ஊழியத்துக்கு ஒப்புக்கொடு, 3 நேரமும் ஊழியத்துக்கு ஒப்புக்கொடு, 6 மணி நேரம் நான் தூங்கவே இல்லை அப்படின்னு என் கூட யாரையும் பேசிகிட்டே வராங்க, என் கூட அந்த சத்தம் கேட்டுகிட்டே வருது, என்ன எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. நான் சொல்கிறேன் எனக்கு குழந்தைங்க இருக்குது, எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, வந்து நான் என்ன பண்ண போகிறேன் சப்பா, என்ன ஊடியும் எனக்கு அற்புதத்தை செய்யுங்க, நான் வரேன், நீ ஒப்பு கொடுத்து நான் செய்கிறேன். 6 மணி நேரம் வீட்டுக்கு போயாச்சு, வீட்டுக்கு போன உடனே பேக்லாம் தூக்கி போட்டு நான் எதுவுமே பண்ணல. என்னோடய பழைய பைபிள் இருந்துச்சு, அந்த பைபிளில் எடுத்து நான் படிக்கலான்னு படிக்கிறேன், திருப்பின உடனே ஒரு எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார். மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாக விட்டதை தனித்திருக்கும், செத்ததையாக மிகுந்த பலனை கொடுக்கும்னு சொல்லி அந்த வார்த்தை எனக்கு அப்படி தூக்கி போட்டுருச்சு. இங்கே பேசிகிட்டே வராரு, உங்கள் பைபிள் மூலியமாக பேசுகிறாரு. அன்றைக்கி நான் ஒப்பு கொடுக்கல, அடுத்த நாள் ஃபுல்லாக பேசுகிற ஒப்பு கொடுக்கல. 2018 நவம்பர் 21 நைட்டு 11:30 வரைக்கும் நான் அவர் விடவே இல்லை. அந்த மறக்க முடியாத ஒரு சம்பவம், வேறு வழியில் நான் ஒப்பு கொடுக்குறேன் சப்பான முட்டி போட்டு ஒன்று பண்ணேன். யாராருக்கெல்லாம் எவ்வளோ கடன் தரணுமோ அதெல்லாம் எழுதினேன், நான் இவங்களுக்கு இவ்வளோ கடன் தரணும், இவங்களுக்கு இவ்வளோ தரணும். இந்த கடனெல்லாம் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துச்சு. இது அப்படியே என்ன பண்ணால், கீழே எல்லாத்துக்கும் ஊழியத்துக்கு வரும்போது நான் யார்ட்டையும் காசு கேட்க மாட்டேன், காணி கேட்க மாட்டேன், அப்படி பண்ண மாட்டேன், நீங்கள் தான் பார்த்து இதெல்லாம் எழுதுவாங்க இல்லையா, அதெல்லாம் எழுதிட்டு சைன் பண்ணிவிட்டு முட்டி போட்டு மேலே தூக்கி காட்டினேன். இதுதான் இசப்பா, நான் வந்து ஒரு கடங்காரன்ற பேரோட கூட ஊழியத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த நைட்டில் நான் 3 நேரம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து என்னை ஃபுல்லாக ஆண்டு சரண் பண்ணிட்டேன். 2019 நவம்பர் 26 சிம்சன் பாஸ்டர் வச்சு ஒரு மீட்டிங் நடத்துகிறேன் எங்கள் சார், எங்கள் ஊரில் நம்ம உயிர் மீட்சி கூட்டணும் சொல்லிட்டு. அந்த மீட்டிங் அன்றைக்கி ஒரு 11:30 இருக்கும், ஒருத்தர் இலவசமாக என்னுடைய கடனை காசுலாம் கொடுத்து என்னுடைய கடனெல்லாம் அடைச்சார். ஆண்டவர் வாக்கு தந்தவர், அது மறக்க முடியாத ஒரு சம்பவம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஊழியத்தில் மீட்டிங் நடத்துறதுக்கு இடம் தர மாட்டேன்னு சொன்னார் ஒருத்தர், அவர் எதிர்கால தரிசனம் உங்களுடைய ஊழியத்துல அடுத்த கட்டமா என்ன செய்யலாம், அல்லது என்னுடைய ஊழியத்தோட தரிசனம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா அது எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. சர்ச்சை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெரிய சர்ச்சா மாத்தணும், அட்லீஸ்ட் ஒரு 100 சர்ச்சா தான் என்ன பண்ணணும், ஊழியக்காரங்களை உருவாக்கணுன்றது என் மனசில் ஏவுகிற ஒரு காரியம். ஒரு 100 சர்ச்சை குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேர்த்தையாவது ஊழியக்காரை உருவாக்கி விடணும். ஏதாவது ஆண்டுக்காக சாதிக்கும், நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனை நன்மை செஞ்சாரு, நம்மளை எங்கேருந்து தூக்கிட்டு வந்து வச்சாரு, அவருக்காக என்ன செய்யணும், ஒரு 100 சபைகளாவது நான் உருவாக்கணும் அப்படின்றது என் மனசில் ஓடிக்கொண்டிருக்கு. அதுக்கான பிள்ளைகளை உருவாக்குறதும்
இப்போ சர்ச்சில் வந்து அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், குறித்த காலத்திற்கு தரிசனம் வாய்க்கப்பட்டிருக்குது, முடிவிலை விளங்கும், அது பொய் சொல்லாது, தாமதித்தாலும் அதற்கு காத்துறது நிச்சயம் வரும். ஸோ அதுக்குன்னு ஒரு சில நாட்களை வைத்திருக்கிற கர்த்தர். ஆமாம், 100 சர்ச் தான் எங்களுடைய பிளான். ஓகே, உங்களுடைய ஊழியத்தோட பேரே நம்ம இது சொல்லலை. ஊழியத்தோட பேர் அப்படின்னா எங்களோட ஊழியத்தோட பேர் கூட ஒரு வித்தியாசமான பேர். என்னன்னா, ஆண்டவர் வந்து சொன்னார்ல, நான் உன்னை எதை இழந்தேன்னு அதை நான் உனக்கு தருவேன் சொல்லி சொன்னார். ஊழியத்தில் நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னோட பேர் நிறைய நான் யோசிச்சேன், இதை வைக்கலாமா அது வைக்கலாமா நிறைய யோசிச்சேன். ஆனால் என்னோட ஊரில் வந்து ஒமேகா, என்னோட மொபைல் ஷாப் பேர் வந்து ஒமேகா மொபைல் ஷாப். ஓ, ஒமேகா மொபைல் ஷாப். ஆண்டவர் சொன்னார்ல, நீ எதை இழந்தியோ நான் தருவேன். ஆனால் எனக்கு புரியவே இல்லை அது என்ன எது என்ன. சில நேரத்தில் நான் ஊருக்கு போகும்போது அந்த கிராமத்தில் சண்டே கிளாஸ் பசங்களை பார்க்கறதுக்கு போவேன், எப்போ போனால் அந்த பசங்களை போய் பார்த்துட்டு வருவேன். அப்போ நான் பைக்கில் போகும்போது அந்த ஒரு காடு ஒரு பாதை தனியை ஒத்தியடி பாதை மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஆண்டோட கேட்டேன், எதை இழந்தேன் சப்பா ஞாபகப்படுத்தினார். நீங்கள் எதை கொடுத்தீங்க அப்படின்னு போது அப்போ சொன்னார், ஒமேகான்ற மொபைல் ஷாப்பை இழந்த எங்கள் ஒமேகான்ற ஊழியத்தை ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம நினச்சி கூட நம்ம அறிவு கேட்டாது. அதெல்லாம் வந்து எப்படி ஸோ கத்துனார், என் ஒமேகா எழுப்புதல் சபை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எங்கள் சபைக்கான பேர் கொடுத்துருக்காரு. ஓகே, இப்போ வந்து கோடம்பாக்க பகுதியில் ஒமேகா மினிஸ்ட்ரி அப்படிங்கிற பேரில் ஊழியத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வரீங்க. ஓகே, இது வரைக்கும் வந்து எத்தனையோ பாடுகளை தாண்டி இந்த ஊழியத்தை வந்து ஸ்ட்ராங்காக செய்கிறதுக்கு ஆண்டவருக்கு இருபை செய்திருக்கிறார். நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறீங்க. அவங்களுடைய தரிசனம் ஒரு 100 சபைகளுக்கு மேலேயாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தரிசனம் கண்டிப்பாக அந்த தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். நாங்களும் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஓகே நேயர்களே, இது வரைக்கும் வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களையும் அவருடைய ஊழியத்தின் பாதையில் ஆண்டவர் கொண்டு வந்த அந்த ஒரு பயணத்தையும் நம்ம வந்து கேட்டோம். அவங்க ஃபேமிலி இங்கே வந்து ஸ்டுடியோவில் வந்திருக்கிறாங்க. அவர் பாஸ்ட் வந்து அவங்கள அறிமுகப்படுத்த போகிறாங்க. உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்கள நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. 2 பிள்ளைங்க, அப்படியா? சரி, அவங்கள நம்ம பார்த்துடலாமா? ஓகே. இப்போ பாஸ்டருடைய ஃபேமிலி அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபேமிலியாக ஒரு டிவியில் இன்டர்வியூ கொடுக்குறீங்கல்ல? சரி, உங்கள் ஃபேமிலியை நீங்கள் அறிமுகப்படுத்துங்க ஃபர்ஸ்ட்டு. ப்ரைஸ் லார்ட். எனக்கு என்னுடைய மனைவி நான்சி, எனக்கு 2 பிள்ளைங்க, தியா அண்ட் திவ்யா. இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து மீடியா காரியம். ஓ, ஓகே, க்யூட்டாக இருக்காங்க. என்ன படிக்கிறாங்க ரெண்டு பேரும் சொல்லுமா? இவங்க 4th 5th போகிறாங்க. இவங்க 3rd 2nd தேர்ட் போகிறாங்க. ஓகே, இவங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா மினிஸ்ட்ரியில்? அவங்ககிட்ட கேளுங்க. என்ன உங்களுக்கு பாடுற ஆசை, இந்த மியூசிக் ப்ளே பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? என்ன 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 ஆசை? டான்ஸா? சரி, நீங்கள் நீங்கள் பாடுவீங்களா? ம், என்ன பாட்டு? அப்பா பாட்டு என்ன பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஓ, அந்த பாட்டு தான் பிடிக்குமா? அந்த பாட்டு நானும் பாடியிருக்கேன். தெரியுமா? தெரியுமா? சூப்பர். சரி, ரெண்டு லைன் பாடுறீங்களா? பாடுங்க. சூப்பர், ரொம்ப அழகாக பாடுறீங்க. ஸோ ஓகே, நல்லா வந்து இன்னும் அப்பா மாதிரி நல்லா பாட்டெல்லாம் நீங்கள் சொந்தமாக எழுதி பாடணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிக்கிறேன். சரியா? சரி, ஓகே சிஸ்டர், நல்லா சப்போர்ட்டாக இருக்கிறீங்க ஊழியத்துக்கு, ரொம்ப சந்தோஷம். சிஸ்டர், இப்போ நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? எப்படி உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சுது? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். லவ் மேரேஜ் தான். அந்த சென்னையில வந்து ஹோட்டல்ல இவர் சர்வரா இருந்தாருல, அந்த இடத்துல நான் கேஷியரா இருந்தேன். நான் பில் கவுண்டர்ல இருப்பேன். அப்போ வந்து இவர் எனக்கு பழக்கம், அப்போ பேசியிருக்கோம். அப்போ வந்து பேசும் போதே நாங்க வந்து நிறைய சர்ச்சுக்கு தான் கூப்பிடுவாரு. அப்பவே நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போனது முதல்ல எங்கன்னு பார்த்தா சர்ச்சுக்கு தான் போவோம். இங்க பவுரஸ் கிட்ட ஒரு சர்ச்சில் வந்து நாங்க வாரம் ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போவேன். இப்படிதான் போச்சு. அதுக்கப்புறமா
மேரேஜ் ஆயிடுச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல அதுக்கப்புறமா மேரேஜ் பண்ணிட்டோம். அப்புறம் கள்ளக்குறிச்சி பகுதி போயிட்டு நாங்கள் அங்கே எங்கள் சர்ச்சுக்கு அந்த காலமுன் ஐயாவுடைய சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தோம். அங்கே ஒரு வருஷத்துலயே அப்பவே வந்து நான் ஞானசாமி எடுத்துக்கிறேன்னு சொல்லி எங்கள் பாஸ்டர் மாட்ட சொன்னேன். அப்பயே அவங்க கேட்டாங்க, நீ வந்து உங்க வீட்டில் வந்து இன்னும் மேரேஜுக்கு ஒத்துக்கலையா, நீ அதுக்குள்ளே ஞானசாமி எடுக்கணுமா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லை பரவாயில்ல நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். போகாத கோவிலே கிடையாது. எல்லா இந்து கோயிலும் இங்க இருக்கிறது சென்னையில இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். அம்மாவும் சென்னை, அப்பாவும் சென்னை, எல்லாம் எல்லா கோவில் கோலம் எல்லாத்துக்கும் போயிருக்கேன். எதுவுமே இங்க சென்னையில நான் பாக்காத கோயில்னு இருக்காது. அந்த மாதிரி இருந்தேன். அதாவது ஆண்டவருடைய தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவருக்கு. ஓகே, எந்த அளவுக்கு பாஸ்டருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறீங்க எல்லா சூழ்நிலையிலும்? ஒரு சில டைம்ல வந்து வெளியில மினிஸ்ட்ரிக்கு போயிட்டு லேட்டாக வர சூழ்நிலை இருக்கும். ஆமா இருக்கும். ஃபோன் பண்ணி கேட்பேன், சரி இது லேட் ஆகும் நீங்க படுத்துக்குங்க அப்படின்னு சொன்னாருன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் எதுவும் கேட்க மாட்டேன். ஓகே, அது வேற எங்கேயும் போக மாட்டாரு. போனா ஏதாவது மினிஸ்ட்ரிக்கு தான் போவார், அது தெரியும். எப்படி ஊர் சுத்த போக போறது இல்லை. ஊழியக்காரனாவே பயப்படுவாங்க, எந்த ஒரு இன்கம் இருக்காது, நம்ம எப்படி ஃபேமிலி ரன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அது பேலன்ஸ் பண்ண முடியுதா? ஓகே சூப்பர், நல்ல ஒரு துணைவி ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஒரு நல்ல அழகான குடும்பம், ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து பாஸ்டர் ஆளுன்பால் அவருடைய குடும்பத்தோடு கூட நம்ம அரங்கத்துக்கு வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை நம்மளோட கூட சொல்லியிருக்கிறாங்க. நேயர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லலாம், அதாவது ஊழியத்துக்கு வர ஆசையாக இருக்கிறவங்களுக்கு, பார்த்துட்டு இருக்கிற ஜனங்களுக்கு. சர்ப்ரைஸ் இல்லை, அதாவது என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், ஊழியத்துக்கு வர வாஞ்சியாக இருக்கிற ஆசையாக இருக்கிற நிறைய பேர் இதில் பார்த்துட்டு இருக்கலாம். கற்றுனால ஒரு ஊழியத்துக்கு நிறைய பேர் நீங்கள் எதுக்காக வராங்கன்னா ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக வராங்க. கண்டிப்பாக அந்த தாட்டு இல்லாமல் ஆண்டோருக்காக என்ன செய்யணும் அப்படின்ற தாட்டோட கூட ஊழியத்துக்கு வந்தால் கண்டிப்பாக ஆண்டவர் ஃபேமஸ் ஆக வர எந்த மாற்றமும் இல்லை. சொன்னது போல் அவருங்களை உயர்த்தும், ஏற்ற காலத்தில் அவருங்களை உயர்த்தும்படிக்கு அப்படி பலத்த கருத்திற்குள்ளே அடங்கி இருங்கள்னு சொன்னது போல் கர்த்தர் நல்லவர். அதே போல் ஊழியத்துக்கு ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைச்சிட்டாருன்னு சொன்னால், எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் அடிக்கடி சொல்லுவேன், என்னோடய பாடல்கள் நிறைய எழுதியிருக்கிறப்ப அப்படின்னா தேவைகள் கண் முன்னாடி எவ்வளோ நின்னாலும் சரி, ஏன்னா ஊழியத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய தேவை நிற்கும், சுற்றி பயங்கரமான நெருக்கங்க வரும். பட் ஆண்டவர் தான் அழைச்சாருன்னு சொன்னார்னா செங்கடல் கூட ரெண்டாக பழப்பார். பயப்படாமல் துணிஞ்சு என்ன பண்ணுங்கள். சில நேரத்தில் ஆண்டவர் வந்து எலியாவுக்கு ஊழியத்துக்கு அழைச்சிட்டு அவர் போஷிக்க அனுப்புகிற இடம் ஒரு விதவை வீடாக இருக்கலாம், ஆனால் அந்த விதவை வீட்டில் பார்க்கும்போது அந்தமாக சாப்பிட்டு சாக போகிற ஒரு சூழ்நிலை தான். அதனால் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் ஒரு நாளும் பொய்யா போகலை. பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அந்த விதவை வீட்டில் அவங்களுக்கு எல்லாம் தெரியும், என்னையும் அப்பமும் குறைஞ்சு போகவே இல்லை. அதே போல தான் ஆண்டவர் உங்களை அழைச்சாருன்னா நம்பி வாங்க, கர்த்தர் உங்களுக்கு கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. ஆமென். ஓகே, இது வரைக்கும் நம்ம பாஸ்டருடைய சாட்சிகள் எல்லாம் கேட்டோம். இன்னும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேம்குமார். காட் பிளஸ் யூ. பாய்.